தமிழ் நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். வாணி கேசட்ஸ் வழங்கும் நாடக பிரியாவின் அல்வா 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 பொதுஜன தொடர்பு ஈவேரா மோகன், வசனம் வெங்கட், கதை நாடகமாக்கம் டைரக்ஷன் எஸ் வி சேகர். நாடக பிரியாவின் அல்வா அல்வா அல்வா. ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. கணேஷ் சார், கணேஷ் சார், அடடே வாங்க. திருப்பதி பத்திரிகை ரிப்போர்ட்டர் தானே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க ஒரு பிரபலமான துப்பறியும் சிங்கம். சரி, உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி எடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். சீக்கிரம் கேளுப்பா. உங்களுக்கு பிடிச்ச பட்டம் எது சார்? அதான் சொன்னீங்களே, துப்பறியும் சிங்கம். உங்களுக்கு பிடிச்ச கிளப்? லயன்ஸ் கிளப். உங்களுக்கு பிடிச்ச வெடி? சிங்கம் மார்க் பட்டாஸ். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கவர்ச்சி நடிகை பேரை சொல்லுங்க. அசிங்கம் சார். எல்லாரையும் பிடிக்கும் சார். கணேஷ்ங்கிற உங்க சொந்த பேர்லயே ஒரு புரியாத மர்ம கதை எழுதி வாங்கிட்டு வர சொல்லி எடிட்டர் தான் அனுப்பிச்சு வச்சாரு. முதல்ல இந்த ஆபீஸை விட்டு வெளில போயா? கதையை கேட்டு இந்த ஆபீஸ்க்கு வர கூட நான் எவ்வளவு தூரம் சொல்றேன். அதுக்காக தானே புருஷ வாக்கத்துல தனியா ஒரு பிளாட் எடுத்து வச்சிருக்கேன். நான் முகமூடிங்கிற பேர்ல மர்ம கதையெல்லாம் எழுதுறேன். ஆனா என்னுடைய ஒரிஜினல் பேர் என்ன? சிஐடி கணேஷ். அந்த முகமூடி தான் இந்த சிஐடி கணேஷ் அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியாது. ஏன் ஒரு பிரபலமான சிஐடி ஏன் இவ்வளவு கேவலமா மர்ம கதை எழுதுறாருன்னு ஜனங்க நினைச்சிட கூடாதே, அதுக்காகத்தான். அது நீ சொல்றியா? உன் பத்திரிகை தான் என் மர்மமான பத்திரிகை. எங்க பிரிண்ட் பண்றீங்க, எவ்வளவு விற்குது, யார் வாங்குறாங்க, ஒண்ணுமே தெரியல. அத்தனையும் மர்மம். சும்மா தமாஷுக்கு சொன்ன சார். நான் சீரியஸா சொன்னேன், முதலாளிட்ட போய் சொல்லு சார். நாளைக்கு முகமூடிங்கிற பேர்ல கதை எழுதுற ஒரு சிஐடி கணேஷ் தான் உங்க போட்டோவை எங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணிட்டா? இந்த துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தவர் அப்படின்னு உன்னோட போட்டோ ஒரு வெளியில சொன்னா தொலைச்சு கட்டிடுவேன். ஜாகிரதை. ஆமா, என்னுடைய கதையை பாராட்டி ஏதாவது லெட்டர்ஸ் வந்ததா? ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்திருக்கு சார். அதுல ஒரு லெட்டர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான லெட்டர். அப்படியா? ஒரு குட்டி எழுதி இருக்கு சார். என்னயா குட்டி கிட்டி அசிங்கமா? பொண்ணா? ஆமா சார். படி படி. அந்த பொண்ணு எழுதி இருக்கு, உங்க கதைன்னா ரொம்ப உசுரம், நீங்க புனைப்பெயர்ல எழுதுறதால அதுவும் புனைப்பெயர்ல தான் எழுதுமா? அப்படியா? என்ன பேர் தெரியுமா? மியாவ். மியாவா? அது புனை பெயர் மாதிரி தெரியல, ஏதோ பூனை பெயர் மாதிரி இருக்கு. அந்த மியாவ் கடைசியில ஒரு வரி எழுதியிருக்கு பாருங்க. உங்கள் வரிகளே எனக்கு சூடான பால், உங்கள் மிருதுவான எழுத்துக்களில் ருசி கண்ட மியாவ். என்ன அட்ரஸ் போட்டிருக்கு பாரு. மியாவ் கேர் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஆச்சரியக்குறி ஆச்சரியக்குறி ஆச்சரியக்குறி, நீங்களே கண்டுபிடிங்கன்னு பிராக்கெட்ல எழுதிருக்கு சார். ஓஹோ, நான் இந்த மர்ம நாவல்லாம் எழுதுறதுனால எனக்கே சவால் விட்டுருக்காள் அந்த பொண்ணு. ஓகேயா, அது வெள்ள பூனை குட்டியா இல்ல கருப்பு பூனை குட்டியான்னு தெரியல. ஆனா இந்த லெட்டரை பார்த்த உடனே என்னையே அறியாத அந்த பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு, காதல், மொஹபத், பியார் வந்தாச்சா? வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்காமலே இல்லவா? இப்பெல்லாம் பார்க்காமலே லவ் பண்றதா சூப்பர் ஹிட் ஆகுது. சோ நாம அந்த ஃபார்முலால போலான்ற? ஆமா. ஓகே, ஏதோ என்னால முடிஞ்சது. ஜமாயிங்க. ஹாய் கணேஷ். ஆ வாயா சிஐடி மதுரை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க அப்பா மானாமதுரை சௌக்கியமா? எங்க அப்பா பேரு மானாமதுரை இல்லப்பா, அவர் பேர் கோயம்புத்தூர். அப்பா பேர் கோயம்புத்தூரா? அப்ப உங்க அம்மா பேர் கோபி செட்டிப்பாளையமா? அது எங்க சின்னம்மா பேரு. எங்க அம்மா பேரு காஞ்சிபுரம். ஆஹா, உங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன காஞ்சிபுரம் கூட இருந்ததா சொல்றாங்களே. என்னப்பா, காலையில பேப்பர் பார்த்தேன். ஓஹோ, காரியதரிசி வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தியப்பா. அந்த வேலைக்கு சேரலன்னு வந்திருக்கியா? ஏன், உன்னோட ஏஜென்சி என்னாச்சு, திண்டுக்கல் பூட்டா? என் ஏஜென்சிக்கு என்னப்பா, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கு, அதை உங்ககிட்ட சேர்த்து விடலான்னு பார்த்தேன். ஓ, இப்ப இந்த தொழில் இறங்கிட்டியா? இந்த மாதிரி எந்த பொண்ணு சேர்த்துக்கணும், எந்த பொண்ணை விலைக்கு வைக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கிளம்பு. நீ ஏன் பயப்படுறன்னு எனக்கு தெரியுது. எங்க ஏன் ஆளை நீ வச்சுக்கிட்டா உன் ஆபீஸ் ரகசியம்லாம் எனக்கு தெரிஞ்சிரும் பயப்படுற. ஏன்னா நான் உனக்கு கம்ப்யூட்டேட்டர் இல்லையா? உனக்கு காம்படிட்டரே சொல்ல வரல. நீ எனக்கு காம்படிட்டரா? என்னோட காம்படிட்டர்லாம் யார் தெரியுமா? ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்ச். இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லு. 1000 ரூபாய் ஃபீஸ் கொடு. என் பொழப்ப கெடுத்ததும் இல்லாம என்கிட்டயே ஃபீஸ் கேக்குறியப்பா? அந்த ஆழ்வார் பெட்ட சீர்காழி விட்டு கேச 10 வருஷமா நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்க போறதா சொல்றாங்க? யோ, கேஸ்னா சட்டுன்னு முடிச்சுட்டு அடுத்த கேஸுக்கு போகணும். வாழ்க்கை முழுக்க ஒரே கேஸா? சுபாரியா, சிஐடினா அப்படியே சுறுசுறுப்பா இருக்கணும், ஊசி வடி மாதிரி இருக்கணும். உனக்கு சுறுசுறுப்பே பத்தாது. போன மாசம் நடந்த மாநாட்டில் நான் பேச போறேன், எனக்கு ஒரு பக்கம் எழுதி கொடுத்து என் காலில் விழுந்து கெஞ்சினேன். எழுதி கொடுத்தேன், அதை ஒழுங்கா பண்ணியா நீ? அதான் எழுதி கொடுத்தத படிச்சேன். ஆமா, ஒரு பக்கத்துக்கு எழுதி கொடுன்னா நீ பாட்டுக்கு 4 பக்கத்துக்கு எழுதி கொடுத்துட்ட. எல்லாரும் தலையில அடிச்சுக்கிட்டாங்க. எப்படி தலையில அடிச்சுக்காதப்பாங்க? நான் எழுதி கொடுத்தது ஒரு பக்கம் தான், பாக்கி 3 பக்கம் ஜெராக்ஸ் காப்பி. படிச்சதையே திருப்பி திருப்பி படிச்சா சும்மா விட்டுருவாங்களா? நீ வேணும்னே எல்லா விஷயத்தையும் என்ன மாட்டி விடுறப்பா. போன வாரம் ஒரு மீட்டிங்ல கூப்பிட்டு திடீர்னு என்ன பேசுறான்ட்ட? நான் ஒண்ணும் பேசல, நீ தான் பேசணும் பேசணும் கெஞ்சின, சரின்னு பேச விட்டேன். எனக்கு எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உன்னை பார்த்து முழிச்சேன். நீ என்ன பண்ண, அந்த பக்கமா இருந்த ஒரு பாத்ரூம் காட்டி சிக்னல் கொடுத்த, நானும் பேச ஆரம்பிச்சேன். ஜனங்கள் எல்லாம் காரி துப்பிட்டாங்களே. ஏன் காரி துப்ப மாட்டாங்க? அந்த பாத்ரூம் கதவுல லேடிஸ் ஜென்டில்மேன் அப்படின்னு எழுந்திருந்தது. சூசகமும் அதை காட்டினேன். அதை பார்த்துட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு நீ ஆரம்பிப்பேன்னு பார்த்தா நீ என்ன பண்ண, லேடிஸ் டாய்லெட் அண்ட் ஜென்ட்ஸ் டாய்லெட் அப்படின்னு. அவ்வளவுதான், ரெண்டு சின்ன குழந்தைங்க ஜிப்ப கைட்டுன்னு மேடைக்கு வந்துருச்சு. அந்த ஆழ்வார் பெட்ட சீர்காழி வீட்டு கேஸ் என்னது?
அதுல நீ குறுக்க வராத, குறுக்க வந்த காணா போயிடுவேன். டேய் தம்பி, எனக்கு குறுக்க வந்த கதியெல்லாம் என்னாச்சுன்னு வெளில போய் விசாரிச்சு பாரு. போ போ, என் சக்தி என்னன்னு தெரியாம மோதாத. சக்தி கீத்தி நீயே பேசிக்கிறதாண்டா, ஜனங்க கிட்ட போய் கேளுடா. போடடே. என்னையா போடான்ற? ஆமா சரி போறேன். போ. என்ன ஆபீஸ்ல யாரையுமே காணோம்? ஆண்டவா, இந்த வேலை எனக்கே கிடைக்கணும். இது பிரார்த்தனை நம்பர் ஒன். பிரார்த்தனை நம்பர் டூ, நான் மனசார காதலிக்கிற மர்ம கதை எழுத்தாளர் முகமுடியை சீக்கிரமே சந்திச்சு அவர் தான் என்னோட மானசீக காதலருங்கிற உண்மையை அவர்கிட்ட சொல்லிடணும். பிரார்த்தனை நம்பர் த்ரீ. யார் மாதிரி என்னோட ஆபீஸுக்குள்ள வந்து தனியா பேசிட்டு இருக்க? கீழ்பாகம் கேசா, இங்க கணேஷ்னு ஒரு துப்பரியும் புலி. புலியா? புலியெல்லாம் நாங்க என்கரேஜ் பண்றதே கிடையாது. அப்புறம் போட்டோ எடுத்து போட்டிருக்கீங்க, அப்புறம் அது இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் எங்களோட கான்டாக்ட் எப்பவுமே சிங்கங்களோட தான். நீங்க துப்பரியும் சிங்கமா? நம்பவே முடியலையே. அதுக்காக நான் பிடரியெல்லாம் வளர்த்துட்டு அப்படி பண்ண முடியுமா? நான் என்ன எம்ஜிஎம் பிராண்டா? இன்னைக்கு பேப்பர் படிச்சேன். ஓ, படிக்க தெரிஞ்ச பொண்ணா? அறிவுளி இயக்கத்துல இருந்து வரியாமா? அணில் ஆடு இலை ஈ அதெல்லாம் சொல்வியா? உங்க கம்பெனி விளம்பரம் பார்த்தேன். ஓ, ஐ அம் சாரி, என்னோட செக்ரட்டரி போஸ்ட்டுக்காக வந்திருக்கியா? உன் பேர் என்ன சொன்ன? இன்னும் சொல்லல. நான் இப்படி தான் கேப்ப, நீ சொல்லணும். வசந்தி. வசந்தி? சுஜாதாவோட நாவல்ல வர கணேஷ் வசந்த் மாதிரி. ஓ வசந்த், நீ ஆம்பளியா? நீங்க ஆண்பால், நான் பெண்பால். மத்தவங்க எல்லாம் ஆவின் பாலா? என்ன, உங்க பிஏவா சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க கம்பெனி இம்ப்ரூவ் ஆயிடும்னு எனக்கு தோணுது. வேணாமா, என்னோட கம்பெனி ஏற்கனவே நல்ல லெவல்ல இருக்கு, அது கீழே இறங்காத பாத்துக்கிறது எனக்கு பெரும்பாடா இருக்கு. உன் மேல உனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தா உன்னோட சொந்த பேர்லயே ஒரு கம்பெனி ஆரம்பியே, வசந்த் அண்ட் கோ. ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்றது மட்டும் இல்ல, ஒரே வருஷத்துல இழுத்து மூடிடுவியா? அந்த மாதிரி பண்ணனும்னா ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பி மூணே மாசத்துல செய்யலாம். நம்பர் ஒன் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு பேர் எடுப்பேன். ஓ, தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த முதல் பெண் சிஐடி வசந்தின்னு பேர் எடுப்பேன். அந்த மாதிரி கண்டிப்பா உன்னால பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு அந்த மாதிரி பேர் எடுத்துட்டாங்க. யார் அது? சிஐடி சகுந்தலா. கடைசியா என்னதான் சொல்றீங்க? நான் என்ன முட்டைக்கோஸ் வியாபாரமா பண்றேன்? கடைசியா சொல்றதுக்கு, உன மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணுகளை எனக்கு வேலைக்கு தேவையில்லை. யூ கேன் கோ. ஆனா எனக்கு நீங்க தேவை. என்ன சொல்ற? உங்களுக்கு கீழ நான் வேலை பார்க்கணும். எனக்கு இஷ்டம் இல்ல. நீங்க விளம்பரத்துல கேட்டிருக்கிற எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்கு. சாரி, இன்டர்வியூ ஓவர். நெக்ஸ்ட். வேற யாரும் வரல. இருந்தாலும் அப்படிதான் சொல்ல, நீ போலாம். ஆல் ரைட், உங்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ முடிஞ்சிருக்கலாம், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு சவால் ஆரம்பமா இருக்கு கணேஷ். என்னடா அது காலங்காலத்தால எவ்வளவு சவால்? என்னமா சவால்? கூடி சீக்கிரம் உங்ககிட்ட உங்க பிஏவா ஜாயின் பண்ணல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். மியாவ்னு வச்சுக்கோ. போ மியாவ். நீ தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ, என்னோட புனை பேர் மியாவ் தான். நான் காதலிக்கிற முகமுடிக்காக நான் வச்சுக்கிட்ட செல்ல பேர் அது. அது உனக்கு எப்படி தெரியும்? ச்சே, இன்டர்வியூக்கு வந்த அவசரத்துல அவருக்கு எழுதின லெட்டரை நான் போஸ்ட் பண்ணவே இல்லையே. முகமுடி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சார் போஸ். தேங்க் யூ சார் போஸ். தேங்க் யூ சார் போஸ். தேங்க் யூ. எல்லா லெட்டரும் உங்களுக்கு தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆ மியாவ், ஐ லவ் யூ. ஆனா உன்னோட அட்ரஸ் எழுதவே இல்லையம்மா. சீர்காழி சார், சீர்காழி சார். யாரு? ஜோசியர் கீழாம்பூரா? போன விஷயம் என்னாச்சு? சிஐடி கணேஷ் கிட்ட பேசி கஷ்டப்பட்டு அவரை ஒத்துக்க வச்சுட்டேன். வெரி குட். அவர் எப்போ பார்க்கலாம்? வெளியில தான் வெயிட் பண்ணுறாரு. என்ன பண்ணி, எவ்வளோ பெரிய சிஐடி, அவர் போய் வெளியில. கணேஷ் சார், கணேஷ் சார், வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் வெளியிலே நின்றுட்டீங்க? நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சிஐடியா, அதனால தான் வெளில நிற்க வச்சிட்டார் இவர். சார் தான் கணேஷ், அவர் சீர்காழி. கோவிந்தராஜனா? பேரே சீர்காழி. ஓஹோ, வணக்கம். அவர் சீர்காழியோட தகப்பனார் சிதம்பரம். ஜெயராமனா? பேரே சிதம்பரம். எல்லாருக்கும் ஊர் பேர் வச்சிருக்காங்களே. எங்க ஃபேமிலியில கூட சில பேருக்கு அப்படிதான். ஆமா, ஆத்தூர் முக்குருணி சின்ன சேலம் அவங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? பரவாயில்லையே, எங்க குடும்பத்துல எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. என் சித்தப்பா ஆத்தூர், சித்தூர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இப்ப சாத்தூர்ல இருக்காரு. ஓஹோ. எங்க பெரியம்மா வள்ளியூர், கிள்ளியூரை கல்யாணம் பண்ணிட்டு வாணியம்பாடி விழுப்புரம் ரெண்டு குழந்தைய பார்த்தாங்களா? ஏன் வேலூர் ஆம்பூர் பக்கலையா? என்னங்க இது, ஊரோட கூடி வாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஊரோடயே வாடுறவங்கள நான் இப்பதான் பாக்குறேன். எதுக்காக என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் ஜோசியர் சொல்லியிருப்பாரு. சொன்னா ரொம்ப மட்டமான ஃபேமிலி, பணத்தை முன்னாடியே பேசி வாங்கிக்கிறாரு ஜோசியரே. சரி சரி, நான் அப்புறமா வந்து பேசுறேன். எங்க பாக்குறது போப்போ, அவ்வளவுதான். என் பிள்ளை சீர்காழிக்கு ஒரு பெரிய பிரச்சனைப்பா. என்னங்க? குல்ஃபிய தொலைச்சிட்டான். இது ஒரு பெரிய பிரச்சனையா? மறுபடியும் ராத்திரி 10 மணி ஆச்சுன்னா மணி அடிச்சுனே குல்ஃபி குல்ஃபின்னு சொல்லிட்டு போவான். 20 ரூபா கொடுத்தா கட் பண்ணி வாயில ஊட்டி விட்டு போவானே. கணேஷ், குல்ஃபிங்கிறது காணாம போன என் 2 வயசு குழந்தைப்பா. குல்ஃபின்னு ஏன்டா குழந்தைக்கு பேர் வச்ச? ஏங்க, அவர் இஷ்டங்க. குல்ஃபின்னு வைப்பாரு இல்ல குலோப் ஜான் வைப்பாரு. எனக்கு கூட தெரிஞ்ச ஃப்ரெண்டு முதல் குழந்தைக்கு சோன் பபடின்னு வச்சாரு, அடுத்த குழந்தைக்கு நக்காதம்மான்னு வச்சுட்டாரு. அதென்ன பேரு நக்காதம்மா? இன்னொரு குழந்தைக்கு நக்மான்னு வைக்கிறதா இருக்காரா? அதனாலதான் இப்படி வச்சிருக்காரு. கணேஷ், 18 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி எக்ஸிபிஷன்ல காணாம போச்சுப்பா. எங்க எக்ஸிபிஷன்ல தொலைஞ்சு போலாம், திரும்பி கிடைக்குவாங்க. நமக்கு பிடிக்காத தொலைக்கிறதுக்கு தான் எக்ஸிபிஷனே நடத்துறாங்க. இன்ஃபேக்ட் இப்ப நிறைய புருஷங்க பொண்டாட்டிங்களை ஏன் எக்ஸிபிஷன் கூட்டு போறாங்க? நைஸா தொலைச்சிட்டு வரலாம் தான். அவங்க சந்தோஷமா வராங்களே, ஏன் இவங்களை தொலைச்சிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கலாம் தான்.
நீதான்பா குல்ஃபியை கண்டுபிடிச்சு. கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஃபீஸை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. உங்களுடைய குழந்தைய நான் வந்து 3 மாதத்தில் கண்டுபிடிச்சு கொடுத்தா 10% கொடுக்கணும். 6 மாதத்தில் கண்டுபிடிச்சு கொடுத்தாக்க 8%. 9 மாதத்தில் கண்டுபிடிச்சாக்க 6% கொடுக்கணும். இத்தனையும் உங்கள் சொத்தில் பங்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டே பிடிக்கலன்னா 2% கொடுங்களேன். இது நியாயம். அதானே. என்னப்பா நியாயம், சம்பளம் கேளு தப்பு இல்லை, ஆனால் சொத்துலேயே பங்கு கேட்குறியப்பா. உங்கள் சொத்துக்கே வாரிசு இல்லை, நான் கண்டுபிடிச்சு கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த அட்வான்ஸ். ஓகே, தேங்க்யூ. மீட்டர் போட்டுறேன். ஆமாம், அந்த குல்ஃபியை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கா? நீ கேட்பேன்னு எங்கள் குடும்ப ஃபோட்டோவை ரெடியாக வச்சுருக்கேன்ப்பா. இந்த என்னங்க இது, வண்டலூர் ஜூவில் எடுத்த ஃபோட்டோவை கொடுக்குறீங்க? இது தாத்தா சின்ன சேலம், பாட்டி பத்தமாடா. அப்புறம் போகிறோம். இதுக்கு மேலே நீங்கள் பேர் எதுவும் சொல்ல வேண்டாம். தமிழ்நாடு மேப்பை காட்டுங்க, உறவுக்காரங்களாம் நான் புரிஞ்சுக்கிறேன். குல்ஃபிக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷல் அடையாளம் இருக்கா? குல்ஃபி கக்குவா, தத்தி தத்தி நடப்பா, நீஞ்சுவா. 20 வயசுல கொடுவா, ரொம்ப வித்தியாசமான குழந்தையா இருக்க. ஆமா, இது யாருங்க கருப்பா காண்டா மிருகம் மாதிரியே? நான் தான். ஓஹோ, கையில கங்காரு மாதிரி, அது யாரு? அதான் குல்ஃபி. என்னங்க அது, இந்த போட்டோ வச்சு இப்ப இருக்கிற உங்களையே என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அந்த குழந்தைய நான் இப்படிதான் கண்டுபிடிக்க போறேன்னா? ஆமா, உங்க குடும்ப பாட்டி என்ன? குடும்ப பாட்டா? ஆமாங்க, சின்ன வயசுல பால் சோறு ஊட்டும் போது சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் பெரியவங்க ஆனா தொலைஞ்சு போனோன்னு நீங்க மெட்ராஸ்ல மவுண்ட் ரோட்ல நின்னு மெதுவா பாடினா கூட அந்த பாட்டை கேட்டு டெல்லியில இருந்து வேகமா ஓடி வந்து சேர்ந்துப்பாங்களே. பரவாயில்லையே, சூப்பர் ஐடியா. அப்பா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பாட்டு இல்லாம போச்சு. இல்லாம என்னடா இருந்ததே, ஆனா அந்த பாட்டை நான் பாட பாட வீட்டுல ஒத்துமையா இருந்து ஒவ்வொருத்தரா தொலைஞ்சு போயிட்டாங்க. அதனால அந்த பாட்டை நான் பேன் பண்ணிட்டேன். அப்போ குடும்ப பாட்டு இல்லைன்னா வேற என்ன பண்றது? பாட்டு இல்லாட்டி என்ன, இதோ குடும்ப டாலர் இருக்கே. குடும்ப டாலர்? ஆமாப்பா, இந்த வீட்டுல குழந்தை பிறந்த உடனே இந்த டாலரை நாங்க மாட்டி விட்டுருவோம். நாய்க்கு டோக்கன் மாட்டுற மாதிரி. வெரி குட், ஒன்னும் கவலைப்படாதீங்க. குல்ஃபியை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். எப்படியாவது என் பேத்தியை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. என்னங்க இவ்வளவு சந்தேகப்படுறீங்க? தொலைஞ்சு போனவங்கள கண்டுபிடிக்கிறதுல எங்க ஏஜென்சி பெரிய ரெக்கார்டே பண்ணிருக்கு. அப்படியா? அப்ப ஏன் காணாம போன நேதாஜி இன்னும் கண்டுபிடிக்கல? யார் சொன்னது? நான் கண்டுபிடிச்சு கொடுத்த அப்புறம் தான் அவர் இந்தியன்லயே ஆக்ட் பண்ணார். சீர்காழி சிதம்பரம், சீர்காழி சிதம்பரம். என்னையா, என்ன ஆச்சு? இது என்னங்க அக்கிரமம்? உங்க குடும்ப அசிங்கங்கள் தெரிஞ்ச ஒரு சிஐடி நான் இருக்கும் போது அந்த கணேஷ அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்களே, இது நியாயமா? யோ, நீ குல்ஃபியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எய்ட்ஸ்க்கே மருந்து கண்டுபிடிச்சிடலாம். என்னால கண்டுபிடிக்க முடியாத குல்ஃபியை அந்த கணேஷ் கண்டுபிடிச்சிருவானா? கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் சார். பேப்பர் பாத்தீங்களா, எல்லாத்துலயும் அட்வர்டைஸ்மென்ட் வந்து பாருங்க. ஆமாப்பா, நீ குல்ஃபி பத்தி பேப்பர்ல கொடுத்த விளம்பரத்தை பத்தி தான் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்கப்பா. அதான் கவலையே படாதீங்க, குல்ஃபி கிடைச்சிருவா. விளம்பரம் கொடுத்துட்டா குல்ஃபி வந்துருவாளோ? கண்டிப்பா. குல்ஃபி வரக்கூடாதுன்னு லஸ்புள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு வந்திருக்கேன். இதுதான் தமிழனுடைய மனோபாவம், தான் வராட்டாலும் பரவாயில்ல அடுத்தவன் வந்துடக்கூடாதுங்கிறதுல அப்படி ஒரு போங்கு. இதை பாருங்க, இந்த ஆள் மாதிரியே ஒரு இந்தியன், ஒரு சைனாக்காரன், ஒரு அமெரிக்காக்காரன், அதுக்கப்புறம் ஒரு ரஷ்யாக்காரன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தீவில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணார், கடவுள் வந்து தோன்றி உங்களுக்கு ஒரு வரம் தரேன், ஆளுக்கு ஒரு வரம் தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சைனாக்காரன் என்ன சொன்னா, என்னை தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு அமிச்சிருங்க, ஏகப்பட்ட ஜனத்தொகை இருக்குது, அதை நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அவனை திருப்பி அமிச்சிட்டாரு. அமெரிக்காக்காரன் என்ன கேட்டான், நான் உலக சமாதானத்துக்காக போய் பேசிட்டு ஏதாவது ஊர்ல குண்டு போடணும் அப்படின்னு சொன்னோன்னே அவனையும் அமிச்சிட்டாரு. ரஷ்யாக்காரன் ஏற்கனவே எங்க ஊர் செதறி போச்சு, அதை எப்படியாவது ஒட்டி ஒண்ணு சேர்க்கணும்னு அவனையும் திருப்பி அமிச்சிட்டாரு. இந்தியன் மட்டும் சளைச்சவனா, பிரமாதமா எதையாவது கேட்டிருப்பானே. அவங்க இல்லாத எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, திருப்பி கொண்டாந்து விட்டுருன்னா. அந்த மாதிரி ஆளியா நீ? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? சீர்காழி சார், உங்க வீட்டுக்கு பர்மனன்ட் சிஇடி இருந்த என்ன நீக்கிட்டு ஒரு அண்ணியனை கொண்டு வந்துட்டீங்களே, இது நியாயமா? பாரியா, பர்மனெண்டா வாட்ச்மேன் வைக்கலாம், சிஐடி வைக்க முடியுமா? நீ சிஐடியா இருந்து இது வரைக்கும் எதையா கண்டுபிடிச்ச? அதானே, காணாம போன என் நாயை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. இத்தனைக்கு அவர் ஜாட இல்ல, அவர் ஜாட சொல்லியிருக்காரு, அப்படியும் கண்டுபிடிக்க முடியலன்னு எப்படியே? எங்க ஏதாவது அடையாளம் சொல்லுங்கன்னா குறைக்கும், வாழை ஆட்டும், லேம்ப் போஸ்ட் கிட்ட காலை தூக்கும்னு சொன்னா எப்படி? அட, ஹிந்துல காணவில்லைன்னு விளம்பரத்தை கொடுக்கலாம். ஏன் கொடுக்கல? அந்த நாய்க்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதே. அதான், காணாம போன என் குல்ஃபி தான் உன்னால கண்டுபிடிக்க முடியல. எத்தனை சந்து புந்துக்கு பாரு, நல்ல குட்டியா செலக்ட் பண்ணி பொண்ணுன்ற பேர்ல ஒண்ணு வந்து விடலாம்ல. ஐயா சீர்காழி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நிஜமாவே உங்க வீட்டுல குல்ஃபின்னு ஒரு குழந்தை காணாத போச்சா, இல்ல அதை சாக்கு வச்சு வேற ஏதாவது செட்டப் பண்ண முயற்சி பண்றீங்களா? அந்த மாதிரின்னா அந்த மதுரை ஏற்பாடு பண்ணுவாரு, என்ன விட்டுருங்க. இல்லப்பா, இவனுக்கு கொடுத்த பணத்துக்கு ஒண்ணு காணாம போன என் பொண்ணு கிடைக்கணும், இல்ல இப்படிதான் சோசியல் சர்வீஸ் பண்ணணும். ஓ, இதுக்கு பேர் சோசியல் சர்வீஸா? வெரி குட். நமஸ்காரம். இங்க யாரு அப்பா? ஏன் அப்பா யாரு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க 4 பேருமே அப்பாவா? அப்பா பேர் வேணா பிரம்மாவா இருக்கலாம், ஆனா 4 தலைகள், 8 கைகள், 8 கால்கள் கொண்ட ஒருத்தர் எப்படி இந்த குல்ஃபிக்கு அப்பாவா இருக்க முடியும்? குலுக்கல் முறையில குலுக்கியாவது கூறுங்கள்,
யார் என்ன ஈன்றவர்? ஆஹா, யார் என்ன ஈன்றவர்? பாத்தீங்களா சார், அட்வர்டைஸ்மெண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம பொண்ணு குல்ஃபி கிடைச்சிட்டாங்க. அப்பா, அப்பா நீங்க தான் அப்பாவா? ஐயோ, எவ்வளவு சின்ன அப்பா. ஆமா, பியூ சின்னப்பா, அவர் பியூ பெரியப்பா, நான் இல்லம்மா உன் அப்பா. ஆதோபார் அவர் தான். நீ ஐயோ, என்ன இப்படி இழுக்குறாங்க? WWF மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கேன். அப்பா, உங்களை பார்த்த உடனே என் கண்ண கண்ணீர் தார தாரையா கொட்டுதுப்பா. ஐயோ, கண்ணீர் தார தாரையா கொட்டுதுன்னு சொல்றிய தவிர கண் சகாரா பாலைவனம் மாதிரி வறட்சியா இல்ல இருக்கு. அது தெலுங்கு கங்கை மாதிரி கொட்டும் கொட்டும் வாங்க. எப்ப கொட்டும் தேவனுக்கே தெலுசு. அதுவும் டெல்லியில கவுத்துட்டாங்க, மொத்தமா மூடிடுவாங்க. ஏங்க இவ்வளவு பெருசா ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க, இவங்கள 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன குல்ஃபின் எப்படிங்க நம்புறது? 50 வருஷத்துக்கு முன்னாடி காணாப்பு இருந்தா கூட இந்த வளர்ச்சி வராதே. மதுரை, அது தேக்கு மரம் மாதிரி 49 வருஷம் வரைக்கும் சின்னதா இருக்கும், 50வது வருஷம் பெருசாயிடும். என்னம்மா வயசு? ராஜமுந்திரி பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் சூசியானண்டி. ஆஹா, நேனே குல்ஃபி ஆண்டி. இவங்க குல்ஃபிக்கு ஆண்டியா? ஆண்டி லேதண்டி. ஓ, ஆண்டி லேத்து ஃபேக்டரி வச்சிருக்காங்களா? ஒத்தண்டி. ஓ, உத்தண்டி பக்கத்துலயே. அதையும் ஒத்தண்டின்றாங்க. நேனு இக்கடிஞ்சி 18 இயர்ஸ் மிஸ் ஆயி போதேனு. சரியா, நாக்கு நைனா காவலண்டி. ஓஹோ, 18 வருஷம் முன்னாடி தொலைஞ்சு போன குழந்தையா இவங்க? எவரண்டி மன நைனா? அது அவர்தான்டி. ஆ நைனா. ஐயோ நைனா, 18 இயர்ஸ்க்கு ముందులో చూసాను, బాగా చేంజ్ అయిపోతారు నాన్నగారు. ఈ పెద్ద మనిషి ఎవరండి బాబా? మీ భార్యనా? నా అమ్మగారా? అదేదో గుండ ఒబ్బిన ఊతప్ప మాదిరి ఉన్నాల ఒన్న అమ్మ ఐడ ముడిమా? అది వంద గుండు కూత్రి, నీ వంద మీడియం కూత్రి. అప్పుడు మిస్ అయితే కూత్ర ఒక అమ్మాయి కదండి? అదే ఒన్నుదా, 18 వర్షం ఆచా ఇంట్రెస్ట్ పోటు రెండా వందిచ్చు. ఏమండి అంటారా? అలా ఉన్నాడు. ఇప్పుడు తెలుగు పేసినా నా రేడి గుండాల పోయి తెలుగులో వడ వెక్క వెంటిదా సుమారు. ఏయ్, నా ఒరక మున్నడే వందిటే నాందా హార్ ముడియా. అబ్బే, వారిస్? ఓ, వారిసా? నేను చెప్తానండి, నేనే ఒరిజినల్ హార్. ఆమామా, పోరు అంగ పార్ జాయింట్ తెలియదు. సూపర్ చౌర్యే. నాదండి గుల్ఫే. నేనే గుల్ఫే. నాదా గుల్ఫే. నేనే గుల్ఫే. నాదా గుల్ఫే. నేనే గుల్ఫే. నమస్తే, హమ్ ఢిల్లీ సే ఆ రహే హ. ఆ వత్తింగలా హిందీల రాజధాని ఎక్స్‌ప్రెస్ అరైవ్ డు. మేరి నామ్ గుల్ఫీ హే. ఓ సరియా. ఆ తుమారో ఆ న్యూస్ పేపర్ మేలే అడ్వర్టైజ్మెంట్ చూసి బెసి చూసి వరాదే. అది ఏక్ దో తీన్ చార్ ఇల్ల తుమ్ కౌన్ హై? ఆప్ ఏక్ జీనియస్ హే సర్. ఓ, నాను ఒక జీనియస్ ఇంద్ర అంద పెన్ సోల్గిరాల్. అదలా మాత్రం నాకు అర్థం పురిజిరో. మేరా పితాజీ కహా హే? ఆ ఒనుడియ పితాజీ అదో. ఆ అది తాతాజీ హై. పక్కత్లే వంద అది వెట్టిజీ. మదురై. మదురై గెట్ అవుట్. అది పక్కత్లే అదాన్ అప్పాజీ హై. నీ పప్పా? యా అప్పా, हम तुमको कितना प्यार करते हैं पता है? அப்பா, சின்ன வயசுல இருந்து நான் உன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன் என்கிறாள் அவள். என்னப்பா சொல்ற? அது ஒண்ணுல இந்தி சீரியல்லாம் டப் பண்ணி பார்த்தோமா, இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்துருச்சு. லேக்கின் ஏ தோன கோனே லடிக்கியா? அது லடிக்கியா. இது வந்து ரெண்டு லடிக்கியா. அது வந்து மெட்ராஸ் லடிக்கியா, அது ஆந்திரா லடிக்கியா. பத்தையேனா? ஓ, ரெண்டு பேரையும் பத்த போட்டு உத்துலன்றாங்க. டட்ஸ் மாதிரி இருக்குது அதனால தான். ஆ, அது வந்து என்ன சொல்றது, ஹிந்தியில வந்து பத்தா, இது வந்து பொண்ணுங்களுக்கு இது பஜ்ஜி. தோ பஜ்ஜி ஹே. பஜ்ஜி? கே பஜ்ஜி? ஆ, மிளகாய் பஜ்ஜி. போடி. देखिए, हम कहते हैं हम गुल्फी हैं, हम ट्रू बेटी हैं. என்னப்பா இது வந்ததில இருந்து ஹே ஹேன ஜட்கா ஓட்றா? அதுவும் オリジナル குல்ஃபின்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். நெவர். நான்தா குல்ஃபி. நானே குல்ஃபியா? மே குல்ஃபி ஹோ. ஆமா, நீ மே குல்ஃபி ஹோ. அவங்க ஜூன் குல்ஃபி ஹோ. அவங்க ஜூலை குல்ஃபி ஹோ. சும்மாங்கம்மா. அதானே, இன்னும் கொஞ்ச நேரம் போனா குஜராத்தி, மராட்டி, கேரளா, அஸ்ஸாம், ஒரியா ஒவ்வொன்னா வீட்டுக்குள்ள வந்து நுழையும். அவ்வளவுதான் சீர்காழி சந்தோஷம் ஆயிடுவாரு. டேய் சீர்காழி, அந்த காலிங் பெல்ல கைட்டி எரிடா. யாரும் எதையும் கைட்ட வேண்டாம். இதோ பொண்ணுங்களா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க 3 பேர் குல்ஃபின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. உண்மையான வாரிசு யாரு, உண்மையான குல்ஃபி யாருன்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் தான் சிஐடி கணேஷ்.
நீங்க மூணு பேரும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, போட்டுக்க நகை நட்டு எல்லாத்தையும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. யார் உண்மையான குல்ஃபியோ அவங்க கிட்ட பாக்கி ரெண்டு பேரும் கொடுத்துட்டு வீட்டை விட்டு ஓடிடணும். சீர்காழி சார், இவங்க மூணு பேரையும் தனித்தனியா தங்க வைங்க, ரூம காட்டுங்க, போங்க. வாங்கம்மா வாங்க, வீட்டில் ஆறு பெட்ரூம் இருக்கு. சீர்காழி சார், இங்க வாங்க. வந்திருக்கிறது உங்க பொண்ணு மாதிரி, எடுத்தோன்னு பெட்ரூம் காட்டுறீங்களே, என்ன சாமி உள்ள காட்டுங்க, போங்க. சரி சரி, வாங்கம்மா வாங்க வாங்க. அப்பா அப்பா, நைனா அப்பா, நைனா அப்பா. மெரி ரூம் கிதர? சும்மா இரு, இந்தியில பேசிட்ட இந்திக்காரி நினைப்பா. எங்கிட்ட வேலை கேட்டு வந்தி, அந்த வசந்தி தானே நீ? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்ன மாதிரி சூப்பர் ஃபிகர் தமிழ்நாட்டுல வேற யாருக்குமே கிடையாது. அதான் நீங்க தான் வேலை தர மாட்டேன்னுட்டீங்க. அதான் இன்னைக்கு கார்த்தால பேப்பர்ல இவங்க வீட்டு ஆட் பார்த்தேன். ஓ, குல்ஃபின் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். சரி சரி, இந்த கேஸ்ல உண்மையான வாரிச கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்னோட திறமையை நிரூபிக்க போறேன். நீ உன்னுடைய திறமையை எனக்கு நிரூபிக்க போற? வெரி குட், வெரி. ஆமா, ஆனா நான் குல்ஃபி இல்ல வசந்திங்கிற உண்மையை நீங்க லீக் பண்ண கூடாது. ஆமா, நீ தான் குல்ஃபின் சொல்லி சொத்தெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் சும்மா போயிடுவேனா? ஆமா, கையில என்ன லெட்டர் போஸ்ட் பண்ண போறியா? யாருக்கு? ஆமா, என் காதலருக்கு நான் எழுதின லெட்டர். உன்னை ஒருத்தன் காதலிக்கிறானா? ஆமா. ஐயோ பாவம். அப்ப நீங்க? ஆமா, நானும் ஒரு பொண்ண காதலிக்கிறேன். ஆனா என் காதல் ரொம்ப வித்தியாசமானது. ஏ, நீ இன்னொரு பொண்ண காதலிக்கிறியா? அந்த மாதிரி ஒரு சரித்திரம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களே. என் டைப் ஆஃப் லவ் என்ன நான் உங்ககிட்ட சொல்றேனே. இது பாருமா, நீ எதுக்காக வந்திருக்கியோ அந்த வேலையை மட்டும் கவனி. நீ யார காதலிச்சானே, காதலிக்கட்ட எனக்கு என்ன, வேலைய பாருமா. ச்சே, நான் அவரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தது கூட இல்லைன்னு சொல்றதுக்குள்ள போயிட்டாரு. முகமுடி, ஐ லவ் யூ. சார் சார், வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? நான் சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வரேன். ஓ, வீடு வீடா போய் ஜனத்தொகையை பெருக்குவாங்களே, அந்த டிபார்ட்மெண்டா? யூ நோ சம்திங்? சம்திங்கா? கவர்மெண்ட் ஆபீஸ் சார். உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு அஞ்சாவது குழந்தையும் சைனாக்காரன். நல்ல வேலை, நான் நாலாவது பையன். ஆனா என்னோட பெரியமா பையன் சீனு, அஞ்சாவது. ஆனா அவன் சைனாக்காரன் இல்லையே. சரி, ஃபேமிலியில் எத்தனை பேர்? பேர் சொல்லுங்க. பேர் சொல்கிறேன். அதாவது வந்து முதல்ல சிதம்பரம், சீர்காழி, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வரணும். ஆனால் அதுக்கு பதிலாக மூணு பேர் வந்திருக்காங்க. மெட்ராஸ், ஆந்திரா, டெல்லி. எதுக்கும் அஞ்சு பேர் போட்டுக்காங்க, ரேஷன் கார்டுக்கு வசதியாக இருக்கும். ஊர் பேரை கேட்டேனா? பேரை சொல்லுங்க சார். அதாங்க சிதம்பரம். சிதம்பரத்துக்குன்னு தனியாக நாங்கள் ஒரு சென்சஸ் ஆஃபீஸர் போட்டிருக்கோம். சிதம்பரத்துக்குன்னு ஒரு ஆள் தனியாக இருக்காரா? ஆமாம். சீர்காழிக்கு? சீர்காழிக்குன்னு தனியாக ஒரு ஆள் போட்டிருக்கோம். ஆடாடா, என்ன கவர்மெண்ட்டுப்பா, ஒவ்வொருத்தரும் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸா? கவர்மெண்ட்ல அவ்வளோ பேர் வெட்டியா இருக்காங்களா? விஷயத்துக்கு வாங்க சார். குடும்ப தலைவர் பேர் என்ன? சிதம்பரம். ஓ, அங்க இருக்காரா? சிதம்பரம் மெட்ராஸ்ல தான் இருக்கு. சிதம்பரம் எப்படி சார் மெட்ராஸ்ல இருக்க முடியும்? சீர்காழியும் மெட்ராஸ்ல தான் இருக்கு. இப்ப சேர்த்துட்டாங்களா? ஐயோ, சிதம்பரத்துல இருந்து வந்ததுதான் சீர்காழி. ஓ, ஸ்தல புராணமா? இல்லீங்க, குடும்ப புராணம். சிதம்பரத்துக்கு ஒரு இஷ்யூ, அதான் சீர்காழி. ஆனா சீர்காழியோட இஷ்யூ மிஸ்ஸிங். அதை கண்டுபிடிக்க மதுரையை கொண்டு வந்தாங்க. ஆனா மதுரை சரியா ஒர்க் அவுட் ஆகாதனால என்ன கொண்டு வந்திருக்காங்க? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆந்திரா, மெட்ராஸ், டெல்லி எல்லாம் வந்திருக்குது. இப்ப கண்டுபிடிக்கணும். குழப்பறீங்களே சார். ஏங்க என்ன இந்த வீட்டுக்கு அமிச்சானே சென்சஸ் ஆபீசர் பழனி, நீ எங்கடாப்பா இருக்க? பழனி கூட மெட்ராஸ்ல தான் இருக்குது. என்ன நம்ப மாட்டேன்ட்டீங்க? இங்க பாருங்க, எல்லாரும் வாங்க. ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க, வாங்க. வரிசையா நில்லுங்க. சாருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வந்தனம். நமஸ்தே. பிரமாதம் பா, மூணுல ஒண்ணு தேறிடும். கவலைப்படாதீங்க, நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஆ, இந்த வீட்டுல இதெல்லாம் நடக்குதா? போலீஸ், போலீஸ். எதுக்கு போலீஸ கூப்பிடுறாரு? ஆ, ஐயோ, எனக்கே இப்பதான் புரிஞ்சது. உள்ள போங்க, போங்க. கணேஷ், காணாம போன ஒரு குல்ஃபியை தேட போய் ஒண்ணுக்கு மூணா வந்து நிக்குது. எதுப்பா என் மக? நான் ஒரு பயங்கரமான ஐடியா பண்ணிருக்கேன். ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கூப்பிட்டு விசாரிப்போம். தொலைஞ்சு போகும்போது இந்த வீட்டில் இருந்தவங்களை பத்தி கேட்போம். என்ன சொல்றாங்கன்னு வச்சு நாம எது ஒரிஜினல் குல்ஃபின்னு கண்டுபிடிக்கலாம். குழந்தை காணாம போனப்போ அதுக்கு வயசு 2. ஆமா, அந்த பிஞ்சு மூளைக்கு நம்ம குடும்ப விவரம் எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? இதுங்க ஏதாவது உளறிச்சுன்னா அது போலின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த குழந்தை அப்போ எனக்கு சின்ன வயசு, 2 வயசு, என்னோட பிஞ்சு மூளைக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னா அதான் உண்மையான குல்ஃபி. ஓகேயா? கூடுங்க. குல்ஃபி நம்பர் 1, குல்ஃபி லார்ஜ். குல்ஃபி லார்ஜா? இது குல்ஃபி எக்ஸ்ட்ரா லார்ஜ்னா? ஏமா, நீ தான் தொலைஞ்சு போன குழந்தைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுக்கு வந்தேனா? வரல. எத்தனை வருஷமா வரல? 18 வருஷமா வரல. நீங்க தினமும் உங்க வீட்டுக்கு போறீங்க. ஆமா. ஏன்னா நீங்க தொலைஞ்சு போகல. 18 வருஷமா நான் இந்த வீட்டுக்கு வரல. ஏன்னா நான் தொலைஞ்சு போயிட்டேன். ரொம்ப லாஜிக்கலான ஆன்சரா இருக்கு. ஆமா, நீ சின்ன வயசுல தொலைஞ்சு போனியே, அப்போ இந்த வீட்ல இருந்த உறவுக்காரங்கள்லாம் பத்தி சொல்லு பார்க்கலாம். என்னங்க இது, நான் 2 வயசு குழந்தையா இருக்கும் போது காணாம போயிட்டேன். இந்த பிஞ்சு மூளைக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? பிஞ்சு மூளைக்கு அதே வார்த்தையை சொல்றாங்களே, குவெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிருக்குமோ?
அது சரி, ரெண்டு வயசுல தொலைஞ்சு போனேங்கிறது மட்டும் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குமா? அது வந்து நான் எக்ஸிபிஷன்ல காணாம போன உடனே என்ன ஒருத்தர் அநாத இல்லத்துல சேர்த்துட்டார். அங்கதான் என் முதுகுல எக்ஸிபிட் ஒன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸிபிஷன் ஒன்னு முதுகுல பச்சை குத்தி இருக்காங்க. வேணா பாக்குறீங்களா? வேணாம் வேணாம். நீங்க பாக்குறீங்களா? நான் பாத்துட்டேன். ஏ, பாத்துட்டீங்களா? எப்போ சீர்காழிய? இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பாத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. இல்ல சீர்காழி, அடிப்படையாவே உங்ககிட்ட ஒரு தவறு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் நான் என்ன என்ன நீங்க நீங்க பாக்கணுமா? பாக்கலன்னு சொல்ல வந்தேன். நீங்க ஒண்ணும் பாக்க வேண்டாம், உள்ள போமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொம்பளை என்கொயரி கூட்ட மாதிரி ஆயிட போது. போ, அடுத்து கூப்பிடுங்க. குல்ஃபி மீடியம். இங்க கொஞ்சம் சேப்பிலோ ராஜமுந்திரிலிருந்து வச்சே விஜயவாடா எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வஸ்துந்தி. ஐயோ, இங்க வந்துச்சு பாருங்க. வருது பாரு ஆந்திரா ஆவக்கா. பாகு உன்னாரா? நான் உன்னே. நீ துண்ணியா? சால சுந்தரங்க உன்னவையா? அது சரி. இக்கட ஏமி ஜடுகு துந்தி. ஏய், துந்தி கிந்தினே எனக்கு கெட்ட கோவம் வரும். ஜாகிரத, நீ தான் தொலைஞ்சு போன குழந்தைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? முகால சூடண்டி தெளிசி போத்துந்தி காதா? சேம் நோசு, சேம் கள்ளு, சேம் காது, சேம் நோரு, அன்னி சேமோ. என்ன சொல்லுது பாப்பா? உங்க ரெண்டு பேருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அவ ஜாடைய சொல்றாப்பா. நான் என்ன வேற ஏதாவது சொல்லிட்டேனா? ஏங்க இப்படி தப்பாவே நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க எப்பாவது வேலை விஷயமா ஆந்திரா போயிருக்கீங்களா? சத்தியமா இல்லப்பா. இல்லையா? நான் அம்மாக்காரு மெட்ராஸ் வச்சியாடு பாபாய். ஓ, அவங்க அம்மா மெட்ராஸ்க்கு வந்திருக்காங்களாமே. நீங்க வீட்ல முகமா வாங்குவீங்களா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் எப்படி கான்டாக்ட்? ஏமா, நீ தொலைஞ்சு போனேன்னு சொன்னிய, அப்போ இந்த வீட்ல இருந்தவங்களை பத்தி எல்லாம் ஏதாவது தெரியுமா சொல்லு. அட ஏமாண்டி, இது 2 பிஞ்சு பிட்டலுக்கு ஏமாண்டி தெல்சா? பிஞ்சு பிட்டலுக்கு க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விபராலோ சுபராலோ. சரி சரி, நீ போ, நீ போ. அடுத்தது கூப்பிடுங்க. குல்ஃபி ஸ்மால். இது குல்ஃபி மினி. ஹாய். ஹாய். நமஸ்தே. நமஸ்தே. கே சமாச்சா? 8 மணிக்கு தூர்தர்ஷன்ல கேட்டு சொல்றேம்மா. நீ தான் தொலைஞ்சு போன குழந்தைன்றிய, இந்த வீட்ல இருந்தவங்களை பத்தி ஏதாவது சொல்லு பார்க்கலாம். சொல்றேன். சொல்லு. சீர்காழியோட பத்னி பேரு அபித்த குச்சலாம்பாள். காசியோட போயிட்டாங்கோ. காசியில குளிக்கும் போது தண்ணியில அடிச்சிட்டு போயிட்டாங்களா? நஹி, காசின்னு ஒரு ஆளோட ஓடி போயிட்டாங்கோ. அன்னைக்கு தேதி மார்ச் 17. அதுக்கப்புறம் August 15 இவரோட சின்ன வீடு லீலா நாயுடு வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. ஐயோ, எப்படி மாற புடிச்சுக்கிறாரு பாரு. உடனே டாக்டர் சிவகடாட்சத்துக்கு போன் பண்ணி வரவழைக்கணும் போல இருக்கே. இருங்க, அடுத்ததையும் கேட்டுட்டு வரவழைக்கலாம். சொல்லுமா. December 25 இவர் கூடுவாஞ்சேரி பேசஞ்சர்ல வரப்போ ஒரு அம்மனியை பார்த்ததும் மையல் கொண்டார். அந்த அம்மணி பேர் என்னவோ? அன்னெசரி. ஆங்கில அம்மையாரா? இந்த கதை போதுமா இல்ல என்ன கொஞ்சம் வேணுமா? கணேஷ், நெஞ்சு படபடங்குதுப்பா. நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போங்க போங்க போங்க. சீர்காழி, சீர்காழி. அதான் போயிட்டாரே, விடுங்க. கணேஷ், இந்த இந்தி குல்ஃபி நல்லா மாட்டிக்கிட்டா. எப்படி 2 குழந்தைக்கு இவ்வளவு விஷயங்கள் எப்படி ஞாபகம் இருக்கும்? அது கரெக்ட். அதாவது நான் கூட யோசிச்சு பார்த்தேன். காலையில அந்த பொண்ணு பேசும்போது என்கிட்ட சொல்லிச்ச, அது நிறைய மெமரி பில்ஸ் சாப்பிடுதான், அதனால ரொம்ப ஞாபகம் சேர்த்தியான். அளவுக்கு அதிகமா மெமரி பில்ஸ் சாப்பிட்டாக்க பூர்வ ஜென்மமே ஞாபகம் வருமா. ஏமா, இந்த பெரியவர் சிதம்பரத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஷூர் தாத்தாஜி, October 2. ஐயோ, எனக்கு நெஞ்சு படபடங்குது. என்ன குடும்பம்டா அது? கேலண்டர்ல 1 சொல்ல முடியலையே. ஆமா, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? மாடியில ஒரு ரூம்ல இருந்த பழைய டைரிஸ் எல்லாம் படிச்சேன். பெட்ரூம் வரைக்கும் போய் திருடுனியா? அது சரி, சூப்பர் ஸ்டார் வீட்லயே பூந்து திருடுறாங்கன்னா இது என்ன பெரிய விஷயம்? இப்பவாது ஒத்துக்கிறீங்களா எனக்கு சிஐடியா சேர தகுதி இருக்குன்னு? யோசிச்சு பாக்குறேன். ஆமா, உன்னோட லவ் எவ்வளவு தூரத்துல இருக்கு? இப்பதான் அவரோட செல்லுலார் நம்பரை கண்டுபிடிச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட். இப்பவே போன் பண்ணி அவர பிக்சர் கூப்பிட போறேன். கூப்பிடு. உங்ககிட்ட கூட செல்லுலார் இருக்கு? ஆமா, என்கிட்ட செல்லுலார் பேஜர் எல்லாம் இருக்கு. உங்க நம்பர் எனக்கு தரவே இல்லையே. இத பாரு, நான் இன்னும் ஒரு வேலைக்கு சேர்த்துக்கவே இல்ல. அதுக்குள்ள செல்லுலார் போன் நம்பர் தரணுமா? போன் பண்ணி என்ன அழிக்கலாம்னு பாக்குறியா? போ, லோக்கல் போன்ல பேசு. போ போ. என்ன மறைக்கிறா பாரு. நானே இந்த செல்லுலார் போனை வச்சு என்னோட மியாவ நம்பர் கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்ணலாம்னா இது கேக்குது பாரு. இதுதான் செல்லுலார் போன? ஆமா ஆமா ஆமா. ஏன், பார்த்ததே இல்லையா? பார்த்திருக்கேன், போன் பண்ணதில்ல. அப்படியா? ஒரு போன் பண்ணிக்கவா? பண்ணிக்கங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை தான் வாங்கினது. இதை பாருங்க, குறைச்சலா பேசணும். யார் பேசினாலும் நமக்கு தான் பில் வரும். சரி, சைதாப்பேட்டை வட்டி பணம் நம்பர். கால் வருது. ஹலோ ஹலோ, இன்கமிங் காலா? யா, கம் இன் கம் இன். கடைசியில நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு யார் வேணும்? நீ தான் வேணும். நீ கருப்பா செவப்பா, வயரமா குள்ளமா, புத்திசாலியா மடேனா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸ்டில் ஐ லவ் யூ. நீ சுமங்கலியா விதவியா, வாழாவிட்டியா டைவர்சியா, கன்னியா இல்லையா, எதுவுமே எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் உன்னை காதலிக்கிறேன். நான் ஜீன்ஸ் டாப்ஸ், நீ கீழே 8 மயில் கண் வேஷ்டியா, கை இல்லாத பனியனா, கமல் மாதிரி செக்ஸி கையா நீ.
யாரோ வராங்க, அப்புறமா பேசு. ஹே, நான் உங்ககிட்ட நேர்ல வச்சிட்டேன். என்ன சார், என்ன பார்த்தோன போன் வைக்கிறீங்க, என்ன அசடு வடிறீங்க? லவ் மேட்டரா? அந்த கேள்விய நான் தான் உன்னை கேட்கணும். போன் உனக்கு தான். எனக்கு தானா? அப்புறம் நீங்க ஏன் பேசுனீங்க? இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பா இருக்காங்களே. கணேஷ், என்ன செல்லுலார கொஞ்சம் கூட. இப்பதான் உங்க அப்பா பேசிட்டு போனார், இப்ப நீங்களா? மதுரைக்கு பேசணும்பா. ஐயோ, இதுல எஸ்டிடி பேச முடியாதுங்களே. லோக்கல் மதுரைப்பா. ஏங்க, சிஐடியா? அந்த ஆள் தான் வீட்டு விட்டு அமிச்சாச்சு. அப்புறம் என்ன காண்டாக்ட் உங்களுக்கு? அது என்னமோ ஒரு தப்பு நடக்குது. சோசியல் சர்வீஸா? இந்தாங்க, சீக்கிரம் பேசிட்டு கொடுங்க. இன்கமிங் கால் வருதே. ஹலோ ஹலோ, நாட்டி பாய், ஏன் இப்ப போன பாதியில கட் பண்ணிட்ட? யாருமா நீ? ஏடா கூடமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாரே சார். அவரு எங்க அப்பா. அவரை கூப்பிடுங்க, கஷ்டப்பட்டு நம்பரை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வயசுல இப்படி ஒரு காண்டாக்டா? இது பார்க்காமலே காதல். பார்த்தா தூக்க மாட்டிப்பமா? பரவாயில்ல, அவரை நினைச்ச இந்த மனசு வேற யாரையும் நினைக்காது. அவரோட மகன் நான் சொல்றேன், இந்த காதலை அப்டேட் பண்றேன். உங்க அம்மா உயிரோட இருக்காங்களா? இல்ல. அப்புறம் ஏன்டா தடுக்கிற? என்ன உன் சித்தியா ஏத்துக்கடா கண்ணா? உம்மா. அவசியமா? நானே மியா நம்பர் தெரியாம தடுமாறிட்டு இருக்கேன். மியா, உன் டெலிபோன் நம்பருக்கு என்னம்மா? நீங்கு சுகமே நானங்கு சுகமா நலம் நலமறியா. கணேஷ் கணேஷ், அந்த மூணுத்துல எதுப்பா என் குழந்தை? என்ன சார், த்ரீ ரோசஸ் அகர்பத்தி மாதிரி மூணு மூணு பிளேவரா இருக்கு. இருந்துட்டு போட்டேன், விட்டுருங்க. பாசத்தை அண்டாண்டாவா கொட்டுதுங்க. சும்மாவா அண்டா உங்களுதாச்ச? வேணும்னா பாரு. குல்ஃபி குழந்தை. அப்பா காஃபி கொண்டாங்கம்மா. சரி 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 சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். சார், பயங்கரமான ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, மூணுத்தையும் வெளில அனுப்புங்க. அங்க இங்க நகராதுங்களா? இருங்க, இதை பாருங்க. உங்க அப்பாவுக்கு மூக்கு நம நமங்குதான். குல்ஃபிங்களா ஓடி போய் ஒரு மூக்கு பொடி டப்பா வாங்கிட்டு வாங்க. பூமி அதிர்ந்து பார்த்தீங்களா சார்? இப்ப நான் சொல்றத கவனமா கேட்கணும். அவங்க திரும்பி வரும்போது நீங்க மாற பிடிச்சுன்னு கீழே வரீங்க. அசிங்கமா இருக்கும்பா. நீங்க உங்க மாற பிடிச்சுன்னு கீழே வரீங்க. அதுல என்னது அசிங்கம் இருக்க போகுது? என்ன இப்படி வளர்த்திருக்கீங்க அவரை? இங்க பாருங்க, நீங்க மாடலுப்புல கீழே விழுந்துறீங்க. அப்ப செத்து போயிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன் உண்மையான குல்ஃபி. ஐயோ, எங்க அப்பா செத்து போயிட்டாங்க, எனக்கு சொத்தும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே மஞ்சள் சூரிய வெளிச்சத்துல திரும்பி போயிடுவாங்க. பாக்கி ரெண்டும் சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கு அடம் பண்ணும். அப்ப கண்டுபிடிச்சு அது போலின்னு சொல்லி விரட்டி விட்டுலாம். ஓகே ஓகே, வராங்க வராங்க, விழுங்க விழுங்க. நெஞ்சு வலிக்குது. குல்ஃபி வந்து ஆரம்பிங்க. ஐயோ, என் பையன் நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே வந்துட்டானே, அவனுக்கு என்ன ஆச்சு? பிறக்கும் போதே நெஞ்சில கிட்னி இருக்குனாங்களே. கிட்னி ஃபெயிலியூரா? என்னங்க இது, இவ்வளவு பயங்கரமான விஷயத்த இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? கோடியில ஒருத்தருக்கு தானே நெஞ்சில கிட்னி இருக்கும். மூச்சடைச்சு செத்துட்டாரா? ஐயோ அப்பா அப்பா, போயிட்டியா? நான் விதவை ஆயிட்டேனே. என்னம்மா அது, செத்து போனது அப்பா எப்படி விதவையாக முடியும்? நீங்க சொத்தை பிரிக்காம இப்படி பொறுப்பு இல்லாம போயிட்டியப்பா. அடுத்தது வருது. பிதாஜி. பிதாஜி மர்கையா? அக்காஜி, மேரா பாபா மர்கையா. தாத்தாஜி, மேரா பாபா மர்கையா. கணேஷ் ஜி, மேரா பாபா மர்கையா. வாமா, கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்றேன். வேணாமா? சரி. ஆந்திரா பார்ட்டி, மேரா பாபா மர்கையா. ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டி, சாமி தரிசனம் மறக்கிது பாரு. ஏமாண்டே சோகங்கா உன்னாரா? அப்பா பாருமா, பொத்தினு விழுந்து ஹார்ட் அட்டாக்ல மரிச்சு போயே. ஐயோ என்ன தெனாவிட்டு இருக்கணும் ஒரு மனுஷன் செத்து அடிச்சு பல்லாம் பேத்துருவான் ஜாகிரத முக்கு நைனா அப்படின்னா நாக்கு நக்கா சரி நைனா நீக்கு பிடிக்குமேனு மூக்கு பொடி அதே நோஸ் பவுடரும் அன்னி தீஸ்கு வச்சானு கடைசியா இஸ்துக்கோ.
இப்பயா அர்த்தம்னது? இவர்தான் பாரு, முக்கு முக்குன்னு முக்கி முடிச்சுக்கினாரு பத்தியா. அப்பா உயிரோட இருக்காரு. ஐ, நான் முக்கு பவுடர் நைனாக்கு லைஃப் தேச்சிந்தி. அவன் நிறைய முக்கு பவுடர் வாங்கி சுடுகாட்டுல ஊத்தா செத்தவங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்க. போங்க போங்க. மேர பாபா மரல. சீ, மரல அது என்ன பாச்ச? டெல்லி என்னாச்சு? மதுரை, நீ சொன்ன மாதிரியே கணேஷ் ஆபீஸ்க்குள்ள பூந்து எல்லாத்தையும் சோதனை போட்டேன். சபாஷ், தடையும் ஏதாவது கிடைச்சிச்சா? பையன் விலாவரியா எல்லாத்தையும் டைரியில எழுதி வச்சிருக்கான். டேய், ஜெயின் டைரியை விட முக்கியமான டைரிடாது. இதை வச்சே இவனை மடக்கிடுறேன். இட்லி வடகரி, பூரி வடகரி, இடியாப்பம் வடகரி, என்னடா டிஃபன் சாப்பிட்டதெல்லாம் எழுதிருக்கிறான். காப்பி குடிச்சிருக்கானான்னு பாரு. ரொம்ப முக்கியம். ஆ, என் காதலி மியாவே, உன்னை காணாமல் எனக்கு தூக்கம் வரவில்லை. நீ எப்படி இருப்பாயோ? நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை காதலிக்கிறேன். நாம் எங்கே எப்போது சந்திப்பது? காணாமலே காதல் செய்கிறோமே, கை கூடுமா? நான் உன்னை சந்திக்கும் போது நமது காதல் கோட்டையில் கொடி ஏற்றப்படும். வில்லனுக்கு பழி வாங்க இதை விட சான்ஸே கிடைக்காது. வாதியார, சரியா சொன்னடா, சரியா சொன்ன. அந்த மியாவா நான் அந்த கணேஷ தேடி போனா? உங்கள வேஷமா? எஸ் எங்கடா அந்த மஞ்ச பையே? இந்தாங்க. எனக்கு எதிராக அந்த மதுரை சதி பண்றானா? ஆமா, அவர் உங்களுக்கு எதிராக வேலை செய்யறாரு. அதான் இப்ப தமிழ்ல கேட்டேன். கவலைப்படாத, ஹீரோன்னு ஒத்த இருந்தா வில்லன் ஒத்த இருந்ததுன்னு ஆகணும். உன்ன சந்தேகப்படலி அவன்? இல்லவே இல்ல. வெரி குட். ஆனா உங்களை இந்த கேஸ முடிக்க விட மாட்டேன்னு சவால் விட்டுருக்கான். ஹைகோர்ட்ல லாயரா இருக்க வேண்டிய ஆளு. சரி, நாம நம்ம வேலையை கவனிப்போம். அந்த ஜெயராம் லட்டு ஃபைல் என்னாச்சு? அது என்ன பாஸ் பேரு? ஜெயராம் லட்டு. சீதாராம் கேசரின்னு ஒரு பேர் இருக்கு, ஜெயராம் லட்டுன்னு ஒரு பேர் இருக்க கூடாதா? அவரு பாதுஷாவோட பெரியமா பையன், எல்லாம் டயபெட்டிக் ஃபேமிலி. அந்த ஃபைல் எங்க? ஜெயராம் லட்டுவோட ஃபைல். ஃபைல் மேல எறும்பு மொய்க்குது பாருங்க, அதான். ஓகே, யாரா வந்தா பாத்துக்க, நான் ஃபைல் பாத்துட்டு இருக்கேன். மேடே, கணேஷ் இருக்கானா? கணேஷ் இருக்கானா? வா. அப்பாயின்ட்மென்ட் இருக்கா? அப்பாயின்ட்மென்ட் இல்ல, அம்மாயின்ட்மென்ட் இல்ல. கூப்பிட அந்த பயல. ஆ, அப்பா. இவர் உங்க அப்பாவா? ஆமா. எனக்கு இப்பதான் தெரியும். எனக்கு சின்ன வயசுலயே தெரியுமே. ஐ அம் சாரி. நிறுத்துடா. ஏண்டா, வீடு ஒண்ணு இருக்கு, அங்க அப்பன் ஒருத்தர் இருக்கா, நினைப்பு இருக்கா? சரி சரி, ரொம்ப பேசிட்டே போகாத. நீ என்னோட சித்தப்பா தான், அப்படி கூப்பிட்டா வாய் வலிக்குமே தான் நான் ஷார்ட் அப்பான்னு கூப்பிடுறேன். எங்க வந்த? காரணம் இல்லாம இந்த பாபநாசம் வரமாட்டான். ஓ, நேத்து ராத்திரி உங்க அப்பன் குத்தால என் கனவுல வந்து, டேய் பாபநாசம், என் மகன் கணேஷ் கல்யாணத்துக்கு திமிரிட்டு நிக்கிறான், அவன் வயசுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, அவன் ஒருத்தி கையில பிடிச்சு குடுறா முண்டோம் அப்படின்னு திட்டான்டா. செத்து போன அப்புறம் பூலோக புத்தனை பத்தி எங்க அப்பாக்கு என்ன கவலை? கால் இல்லாத பேயோட பேயா ஃபுட்பால் ஆட வேண்டியதானே? அதனால உனக்கு உடனே ஒரு பொண்ணு பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, அப்படியா? ஐ அம் சாரி வசந்தி, நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீ கொஞ்சம் உள்ள போய் வெயிட் பண்றியா? ஐ அம் சாரி. நான் ஒரு டேம லவ் பண்றேன். டேமா? என்ன டேம்? ஆ, மேட்டூர் டேம். டேம் டாடி டேம். ஷேம். யாரா? ஓ, மியாவ். பிளேடா, பேர் சொல்லு. பொண்ணு பேரே மியாவ். பேரே மியாவா? ஊர் என்ன? புனேவா? அப்பா விளையாடாத, அந்த பொண்ணு பேர் மியாவ். நான் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது, பார்க்காதையே லவ் பண்றோம். மூணு மாசமாச்சு கரஸ்பாண்டன்ஸ் லவ். பார்க்காம எப்படா காதல் வரும்? வருமே, நாம பூத்துக்கு போகாதே நம்ம பேர்ல ஓட்டு போடுறது இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா மீட் பண்ணிருக்க வேண்டாமா? வேண்டவே வேண்டாம்ப்பா. அனாவசிய செலவு, யாரு பீச்சு கூட்டு போறது, யாரு பார்க்கு கூட்டு போறது, யாரு சுண்டல் வாங்கி தருது, ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஃப்ரீ லவ் நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. நீ நீ பாப்புனா சொல்ல, நீ சீர்காழி இல்ல சார். அவர் உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா தெரியுமான்னு கேட்டுட்ட? நாங்க ரெண்டு பேரும் உறவுக்காரங்க. அப்படியா? சாதாரண உறவு இல்ல, நெருங்கின உறவு. வாடா வந்து என்ன கட்டிக்க. பாப்புநாசம் சீர்காழி. பாப்புநாசம் சீர்காழி. என்ன நெருக்கம், திமுக தாமாக மாதிரி அப்படி ஒரு பிணைப்பா இருக்கே. டேய் கணேசா, இவருடைய தங்கச்சி தான் உன்னை பெத்த அம்மா. மாமா? அப்படின்னா நீங்க என்ன தாய் மாமனா? என்ன ஊங்குறீங்க, வாயை திறந்து ஆமான்னு சொல்ல முடியாதா? டேய் கேக்குறான்ல, சொல்லண்டா. எங்கடா சொல்ல விட்ட? ஓ, எரிக்கி புடிச்சிட்டாரா? அது சரி. கணேஷ், என் தங்க கன்னிதான். எங்க அம்மா கன்னியா? நான் ஒரு கன்னி தாய்க்கா பிறந்தேன். இல்லப்பா, கன்னியாகுமரி. ஓஹோ. என்னோட விருப்பம் இல்லாம இவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி சரி, அது எனக்கு பிடிக்கல. குடும்ப சண்டை. ஓ, 35 வருஷமா பாத்துக்கிறது இல்ல, பேசிக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி சண்டை? சண்டைக்கு அப்புறம் தான்ப்பா பாத்துக்கிறது இல்ல, பேசிக்கிறது இல்ல. ஓஹோ, உங்க அப்பா செத்தது கூட இவன் வரலையே. அப்படின்னா என் கன்னி உதவி ஆயிட்டாளா? ஆமாண்டா. கன்னி கன்னி சீர்காழி. சி, வாடா. கண்ணி கண்ணி. ஆஹா, எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் பாத்தியாப்பா. இவரோட தொலைஞ்சு போன பொண்ணை கண்டுபிடிக்கிற கேஸ தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ராஸ்கல். என்னதுக்கு திட்டுற? அவனை திட்டுறேன். ஓ, கல்யாணத்துக்கு வரல, உங்க அம்மாக்கு சேர வேண்டிய சொத்தையும் பிரிச்சு கொடுக்கல. கவலைப்படாத, எல்லாம் நம்ம கையில வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உன் மூளை சும்மாவே இருக்காத. ஆமா, நான் என்ன பண்ண போறேன், ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்ல மியாவ், அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த வீட்டுல ஒரிஜினல் குல்ஃபியா கொண்டாந்து இறக்கிடுறேன். அவ்வளவுதான், சொத்தெல்லாம் அந்த பொண்ணு பேருக்கு வந்துடும். நீ என்ன பண்ற, தட்டை தூக்கிட்டு போ. இழந்த உறவை அப்படியே புதுப்பிச்சிரு. ஓகே, சொத்தெல்லாம் நமக்கு வந்துடும். கிளம்பு, கொஞ்சம் பிசிக்கல் வாங்கிட்டு போ. அப்படியே கோந்து மாதிரி ஒட்டிக்கணும், புரியுதா? போ போ.
ஹலோ, யாரு? ஹலோ, மதுரை பேசுறேன் தலைவா. என்ன மதுரை, சவால் விட்டு போன, என்ன ஆச்சு? உங்ககிட்ட மோதி ஜெயிக்க முடியுமா? அப்படி ஓடு தலைவா. ஒரு பொண்ணு என்ன தேடிக்கிட்டு ஆபீஸ் வந்துச்சுங்க. சரி, அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை காதலிக்கிறான். ஓகே, எப்படியாவது கண்டுபிடிக்க சொல்லுதுங்க. அந்த பொண்ணோட பேரு மியாவா. மியாவா? ஏயா, மதுரை அந்த பொண்ணு எப்படி இருக்கு? மெத்து மெத்துன்னு சூப்பர் ஃபிகர் தலைவா. பாத்தியா? இல்ல தலைவா, பார்த்தாலே தெரியுது. ஓஹோ, அந்த பொண்ணு அந்த பொண்ணோட காதலன வர்ணிக்கிறத பார்த்தா அந்த காதலர் நீங்களா இருப்பீங்களோ டவுட்டா இருக்கு. ஐயோ சத்தியமா, நான் தான் மதுரை. நீ இன்னைக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கலாம். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு. எங்க இருக்கு அந்த பொண்ணு? அப்போ அந்த பொண்ணை எங்க எப்ப அனுப்பணும் சொல்லுங்க, நான் அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. ஓகே, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கரெக்டா அந்த பொண்ணை சீர்காழி வீட்டு வாசல் கமிச்சிரு. ஓகே, உள்ள வந்துட வேணாம் சொல்லு. நான் சில தகவல் எல்லாம் சொல்லி அந்த பொண்ணை செட்டப் பண்ணி உள்ள கூட்டு போனோம். சரி மதுரை, தேங்க்யூ மதுரை, தேங்க்யூ. ஆஹா, அம்மா தாயே கருமாறி என்னையும் மியாவையும் சேர்த்து வச்சிருமா? கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தா சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. சீர்காழி மாமா, சிதம்பரம் தாத்தா. சீர்காழி மாமா, சிதம்பரம் தாத்தா. உண்மையான குல்ஃபி கிடைச்சிட்டா? குல்ஃபி கிடைச்சிட்டாளா? ஆமா, அவதான் உண்மையான குல்ஃபி. எப்படிப்பா சொல்றேன்? இன்னைக்கு காலையில எனக்கு ஆபீஸுக்கு போன் வந்தது, நான் தான் உண்மையான குல்ஃபி அப்படின்னா எப்படிமா சொல்றேங்கிற. என்னோட இனிஷியல் எஸ், இப்பதான் பழைய பேப்பரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் போதுமா? அதான் எஸ் ஃபார் சீர்காழி. அது போறாது, வேற என்ன அடையாளங்கிற. உங்க குடும்ப டாலர் ஒன்னு இருக்காமே, அதுல வந்து ஒரு பாதி டாலர் அவகிட்டே இருக்கான். என்னது, பாதி டாலர்? ஆமா, நேத்து நைட்டு தான் எங்கிட்ட இருந்த டாலர்ல பாதி டாலர் காணாம போச்சு, இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட பாதி டாலர். அது எப்படி? அது வந்து இது பாதி அது மீதி. ஆமா, இவர் என்னமோ உங்க டாலர்ல இருந்து பாதிய கட் பண்ணி என்கிட்ட கொடுத்த மாதிரியும், நான் அதை வரப்போற பொண்ணு கையில கொடுத்து அது கொண்டு வரப்போற மாதிரியும் பேசுறீங்களா? ஏய் தவள தவள, சும்மா இரு. கணேஷ், வாசல்ல டாக்ஸில ஒரு பொண்ணு வந்து இறங்கி இருக்கு. அப்படியா? பேரு குல்ஃபிங்குது. ஓ, வெயிட்டிங். டாக்ஸியா? இல்ல பொண்ணு. அப்படியா? பொண்ணு எப்படி இருக்கா? ரம்பா, ஊர்வசி இல்ல குஷ்பு? நார்த் ரேஞ்ச். தபு, மனிஷா கோயிராலா மாதிரி அந்த ரேஞ்சா? ஐயோ, யாஸ் கமின். ஆ, என்னமா அது? மனிஷா கோயிராலா மனுஷன் குரங்கு மாதிரி ஒரு பாட்டி வந்து நிக்குது. ஐயோ, என் பேர் குல்ஃபி. அப்பா மகளே, அப்பா மகளே, காணாம போன என் குல்ஃபி கிடைச்சிட்டா? ஐயோ, ஏமி ப்ரூஃபா? அது ப்ரூஃப். அப்பா இத பாருங்க, பாதி டாலர். ஐயோ, நான் எக்ஸிபிஷன்ல தொலைஞ்சு போகும்போது இதுல முழு டாலர் தான்ப்பா போட்டிருந்தேன். இத கோல்டுன்னு நினைச்சு யாரோ பாதிய கட் பண்ணிட்டாங்கப்பா. ஆஹா, எங்கிட்டயும் பாதி டாலர் காணும், உங்ககிட்டயும் பாதி டாலர் காணும், என்ன ஒத்துமை? எல்லாரும் கேட்டுங்க. கேக்குறோம். என் பொண்ணு கிடைச்சிட்டா, இன்னைக்கே எல்லாருக்கும் விருந்து. விருந்து முடிஞ்சதும் மத்தவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்துற சடங்கு. அப்புறம்? அப்புறம் என்ன? உனக்கும் என் சௌந்தர்ய சௌபாகியவதுக்கும் கல்யாணம். ஐயோ, அத்தான்னு சொல்லுமா? அத்தான். என்ன, அவர் விடு மாமா, விடு மாமா, உள்ள போங்க மாமா, உள்ள போங்க. எல்லாரும் கூட்டாங்க. எழுதி வச்சிருந்தீங்களே, இதோ உங்க கனவு கண்ணி, மினுக்கு மேனி, மின்னல் மோகினி. மியா வந்திருக்கேன், ஏத்துக்கங்க அத்தான், அள்ளி அணங்கி அத்தான். அடி பாவி, அழறதுக்கு முடியாம கிள்றதுக்கும் சதை இல்லாம இப்படி ஈர்குச்சி மேல புடவை சுத்தின மாதிரி வந்து நிக்கிறியே. ஐயோ, உன்னைத்தான் பாக்காதே நான் லவ் பண்ணேனா? நலம் நல்ல மாதிரி யாவல் பாண்டே புத்திய செருப்பால அடிக்கணும். ஐயா கேட்டுக்காங்க, இனிமே பாக்காத யாரு லவ் பண்ணாதீங்கயா, மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி கணக்கில்லாத காதல் வரிகளை உன் டைரியில எழுதி என் பழுங்கி மனச கெடுத்தவன் நீ. ஹா, என் டைரியை காணும், நீதான் சுட்டியாத. கணேஷ், எப்ப சந்திக்க போறோம், எப்ப கொஞ்சி குலாவ போறோம்னு என்னை ஏங்க வச்சு இழைக்க வச்சவன் நீ கணேஷ். நான் ஏற்கனவே விலா எலும்புல, உனக்கு தெரியுது. என்னால இழைச்சியா? காசு நோயா இருக்கும், மருந்து சாப்பிட 6 மாசத்துல குணமாயிடும். போ, சீக்கிரம் வாங்க. தான் மன்மதன் அழைக்கிறான். மன்மதன் அழைச்சா அவனோட போ. நோ, எனக்கு நீதான் வேணும், நீதான் வேணும் கணேஷ். என்ன பொண்ணுங்களா, எல்லாரும் வரிசையா நிக்கிறீங்க, டூப்ளிகேட் எல்லாம் பொட்டி தூக்கிட்டு ஓடுங்க. யாரும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஏன்? டூப்ளிகேட்ல எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் எல்லாரும் இங்க இருக்கணும். இப்ப கடைசியா வந்தது அது ஒரிஜினலானு நான் கண்டுபிடிக்கணும். கணேஷ், என் தங்க மோதிரத்தை காணோம். உங்களுக்கு ஒரு தங்கம் இருக்கிறது எனக்கு தெரியாது. இல்லப்பா, கோல்டன் ரிங். ஓ, என் வைஃப் பத்தமட பார்வதி எனக்கு போட்ட எங்கேஜ்மெண்ட் ரிங். யார் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரியும். இதோ இந்த குச்சி குச்சி ராக்கமா தான் எடுத்திருப்பா. அனே, அவ என் டாக்டர் சீமந்த புத்தி இருக்கட்டுமே, திரி மாதிரி நிக்கிறா பாரு, அவதான் எடுத்திருப்பா. டாலர் கொண்டு வந்திருக்காப்பா. என்ஆர்ஐ டாலர், 3 லட்சம் டாலர் கொண்டு வந்து அபிராமபுரம் பேங்க்ல போட்டிருக்காளா? அத்தான், யார பார்த்து திருடிங்கிறீங்க? உன்னத்தாண்டி சொன்னேன், திருடுற மூஞ்சியா? என் மூஞ்சி மூஞ்சி தான். இத பாருங்க, ஓடி போய் உள்ள இருந்து யாரோ ஒரு தட்டு கொண்டாங்க. ஐ,
தட்டுமாத்திக்கு போறேன். ஆமாமா, முட்டிக்கு முட்டி தட்ட போறேன். இங்க பாருங்க, எல்லாரும் கேட்டுக்கங்க. இதோ இந்த வெள்ளி தட்டை நான் இங்க வைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணி 1, 2, 3 சொல்வேன். அதுக்குள்ள யார் எடுத்தாங்களோ மோதிரத்தை அவங்க இந்த தட்டுல வச்சிடணும். இல்ல போலீஸ் ராணுவம் எல்லா லெவலும் போயிடுவேன். ஓகே, லைட்ஸ் ஆஃப். 1, 2, 3 வெள்ளி தட்டுப்பா, யார் அடிச்சாங்க? மோதிரம் தொலைஞ்சதும் இல்லாம வெள்ளி தட்டு போயிடுச்சு. அது எங்க குடும்ப தட்டுப்பா. இங்கதானே இருந்தது, யார் எடுத்திருப்பாங்க? என்னடா இது, குச்சி குச்சி ராக்கம்மா முதுகுல மாதா கோயில் மணியோசை. பார்ட்டி சவுண்ட் பார்ட்டி அண்டே. முதுகுல டென்னு கட்டுவோம்னு சொல்லுவாங்க, முதுகுல தட்டா பாருங்க. நீங்க மூணு பேரும் அதை இழுத்துட்டு போய் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க, போங்க. கணேஷ் கணேஷ், என் ரத்தத்தின் ரத்தத்தை ஆளு கால் சோதனை போறது என்னால ஏத்துக்க முடியாது. என்ன மாமா பேசுறீங்க, அவ ஒரு 3D 3D ஓ 4D அவ என் குழந்தை. My child. கணேஷ் சாரு, இந்த தட்டுவ ஜாக்கெட்டுக்கு பின்னாடி இருந்ததாண்டி. ஆ, ஃபெனாயில் போட்டு வாஷ் பண்ணுங்க. இந்த ஸ்பூனே வயித்துல இருந்தது. ஆ, டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுங்க. இந்த மோதிரம், ச்சே, சொல்லவே கூச்சமா இருக்கு. மோதிரம் சொல்ல என்ன கூச்சம்? ஐயோ, டியூப் லைட். ஆ, ஆசிட் போட்டு வாஷ் பண்ணுங்க. மாமா பாத்தீங்களா என்ன முழி முழிக்கிறா பாருங்க. அவளை வீட்டு விட்டு உடனே துரத்துங்க. முடியாதுப்பா, அவங்க பொண்ணே இல்ல. லெட் இட் பீ சோ. அப்படினா என்ன? யாருக்கு தெரியும்? தெரியாத ஏன் இங்கிலீஷ் பேசுறீங்க? அப்புறம் ஏன் அவளை வெச்சுக்கறீங்க? கணேஷ், வெச்சிக்கிறேன்ற வார்த்தை மட்டும் சொல்லாதப்பா. ஏ என்ன, நான் இன்னும் அதை பத்தி டிசைட் பண்ணவே இல்ல. செல்லம், உனக்கு மோதிரம் வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனம்மா. இந்த சொத்து எல்லாம் உனக்காக தானே. செல்லம், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அசைக்க முடியாது. வாடி செல்லம். சரி. அடி பாதகி, இவ்வளவு கேன மாதிரி இருக்க, உன்னையே பார்த்து சொல்லு விடுற அளவுக்கு எங்க மாமாவை பண்ணிட்டியே. யார் நீ? கணேஷ், என்ன தெரியல? மதுரை அடப்பாவி, நீயா? எனக்கே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி ஆயிட்டியே. என்ன இந்த வீட்டை விட்டு திறத்த பார்த்தல்ல, இப்ப ஓ மேல பழிய சுமத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறேன். அதுக்காகத்தான் இந்த வேஷத்திலேயே வந்தேன். கவலைப்படாத, நானும் உன்னை இப்ப காட்டி கொடுக்க மாட்டேன். சமயம் வரும்போது உன்னை என்ன பண்றேன் பாரு. சீர்காழி என்ன குல்ஃபின்னு நம்பலன்னாலும் ஒரு அழகான யுவதின்னு நம்பி பின்னாடியே சுத்தான். அபோதிப்பாய, என் மேல பித்தாயிட்டான். ரெண்டு வாட்டி கிஸ் கூட அடிச்சிட்டான்பா. இதே ரேட்ல போச்சு, பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவேன். நான் இங்கேயே தங்கி சீர்காழியோட சொத்துல இருந்து கணிசமான தொகையை கறக்கல, நான் மதுரை இல்லடா கண்ணா. அவனே எனக்கே சவால் விடுறியா? திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கே அல்வாவா? டேய், நான் சொல்றேன் இப்ப கேட்டுக்க. உன்னை எல்லா ட்ரெஸ்ஸையும் உருவ விட்டுட்டு அன்ற வேரோட இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கல. அவனே, நான் கணேஷ் இல்லடா. அது மட்டும் உன்னால முடியாது. ஏன் அன்ற வேரே போடலையா? மூதேவி முதல்ல அத போடுற. என்ன இந்த வீட்டை விட்டு உன்னால அனுப்ப முடியாதுன்னு? என்ன பெட்டு? 1 ரூபா அடைச்சிப்பா. இனுக்கு சுந்தரியே வா, மின்னல் மோகினியே வா. அடாடா, மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் எழுந்து அருளிட்டாங்கோ. கண்ணே, என்ன மாமா நீங்க, உங்க பொண்ணா வந்து நிக்குது, அத பார்த்து கண்ணே கண்ணேங்கறீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நான் ஒரு பொண்ணே கிடையாது. ஆ, ஒத்துக்கிட்டியா? நோ நோ, இவரோட பொண்ணே கிடையாது. அத தனியா இருக்கும்போது அத்தான் கிட்ட சொல்லிட்டேன். அத்தானு என்ன ஏத்துக்கறதா கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்ணி கையையே பொத்தலாக்கிட்டார். வெரி குட், அவர் பொத்தல் நீ வத்தல், நல்ல ஜோடி பொருத்தம். கணேஷுக்கு காட்டு. வேணா, நான் நேத்திக்கே பாத்துட்டேன். மினுக்கு சுந்தரிக்கு என்ன வாங்கி கொடுத்தேன் காட்டு. காட்டுறேன் தான், டி நகர் உம்முடியாஸ்ல இருந்து ஜுவல்ஸ். இவரே பெரிய ஜுவல்லர், இவர் ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரோ. அப்புறம் எனக்கு தங்க மாளிகை அழைச்சிக்கிட்டு போய் இடுப்புக்கு ஒட்டியானோ. ஒட்டியானோ எதுக்கு? வளையல் வாங்கி கொடுத்தாலே வலிக்கு கீழே விழுந்துரும். அது மட்டும் இல்லப்பா, அருண் ஐஸ்கிரீம், சரவண பவன்ல டிஃபன், அப்புறம் பீச்சுக்கு போய் போலீஸ்காரங்கிட்ட உதையா? போலீஸ்காரன் அப்ஜெக்ட் பண்ணா. இல்லையா? பின்ன நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சொன்னோம். ஐயோ பாவன் இருப்பானே. ஆல் தி பெஸ்ட்னு சொன்னா. அப்படியா? என்னம்மா அது, ஒனாசிஸ் ஜாக்கலின் மேல உசுர வச்ச மாதிரி உன் மேல உசுரியே வச்சிருக்காரு மாமா. டக்குனு தாலி கட்டிக்க வேண்டியதானே. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம், இப்படியே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கத்தான் பிடிக்கும். ஏட்டன லவ் இல்லையா? என்னம்மா, பொண்ணா பிறக்கிறது அபூர்வம். அதுவும் இந்த மாதிரி பொண்ணா பிறக்கிறது அபூர்வத்திலயும் அபூர்வம். பாருமா பாரு, ஐயோ எப்படி செவந்து போச்சு பாரு மாமா மூஞ்சி. இந்த பாரு, நீ தாலி கட்டிக்கணும், ஒரு குழந்தைக்கு தாயாகணும், அதை நான் பார்க்கணும். எனக்கு கல்யாணம் ஆயிட்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன் ஃப்ரீயா தம் அடிக்க முடியாதா? தம்மா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தண்ணி அடிப்பான்னு மட்டும்தான் தெரியும். தண்ணியா? சி நாட்டி, அதெல்லாம் நாரும், அதெல்லாம் குடிச்சா செஸ்ட்ல கேன்சர் வரும். முதல்ல உனக்கு அது வரட்டும். கணேஷ், அவளுக்கு கேன்சர் வரணும்னு உனக்கு என்ன கெட்ட? சரி மாமா, இனிமே அப்படி சொல்லல. கணேஷ், இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. என்னப்பா? நாங்க ரெண்டு பேரும்
கல்யாணம் செய்துக்காம ஒரே வீட்டில் 2 வருஷம் இருப்போம். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த நாளே குழந்தை பெற்று உடனே வளகாப்பு கொண்டாடுவீங்களா? அண்ணன் ஸ்ட்ராப் போட்ட பேண்ட் போடும் போதே நினைச்சேன் யானி கபூர் ஃபேமிலியா கலப்புறீங்கப்பா. சீக்கிரம் வாங்க, நைட் ஷோக்கு டைம் ஆச்சு. நீங்க போங்கக்கா, நீங்க போங்க. மாமா என்னது அந்த பொண்ணு உங்க மேல உசுரியே வச்சிருக்குது, டக்குன்னு தாலி கட்ட வேண்டியதுதானே? கட்டிடுவோம்பா, ஆனா வழிக்கு வரமாட்டேன்றாலே. கவலைப்படாதீங்க, தாத்தா சிதம்பரத்தை நான் டெல்லிக்கு அமைச்சிருக்கேன், வீட்டுல யாரும் கிடையாது, 2 குல்ஃபியை எங்க கூட்டு வச்சுக்கோங்க, சாட்சி வச்சுக்கிட்டு டக்குன்னு கழுத்துல தாலி கட்டிடுங்க, இப்பவே பண்ணலாம். கழட்டி எரிஞ்சிட்டாள்னா? கவலைப்படாதீங்க, அவ்வளவுதான், சொத்துல பைசா கிடையாதுன்னு சொல்லுங்க, பின்னாடியே லோ லோ லோன்னு சுத்துவா, ஆனா வெத்து பேப்பர்ல மாத்திரம் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஏன் ஏமாத்திடுவான்றியா? ஆமா, நீங்க கிழ மாடு இன்னைக்கும் நாளைக்கும்ன்றிருக்கீங்க. அது அரேபியன் குதிரை மாதிரி இல்லாட்டா கூட ஜட்கா வண்டி குதிரை மாதிரியா இருக்கு, எவனாவது ஓட்டிட்டு போயிட்டான்னாக்க? ஓகே ஓகே, இன்னைக்கே கட்டிடுறேன் தாலி. ஆமா, போய் கூட்டுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணுங்க, இதை வந்துடுறேன். யோ டெல்லி, எல்லாம் ரெடியா இருக்கியா? எல்லாம் வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வாங்க. இப்ப எதுக்கத்தான் சடங்க? யார் இது இவ்வளவு பெரிய மீசியோட நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காரு? சைதாப்பேட்டை குஞ்சுமோனுக்கு வரவா? யார கேட்டு இந்த சடங்கு நடத்துறீங்க? யாரையா கேட்கணும்? இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதை கேட்க நீ யாரு? ஆஹா, பெரிய மீசக்காரரே, அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதை கேட்க நீங்க யாருன்னு அவர் கேக்குறாரு. நான் யாரா? நான் தான் டில்லி. இதோ உங்களோட புருஷன். போய், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அத்தான் என்னடா இது? மாமா, நீங்க இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு வந்தா புருஷன் ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு, எப்படியாது இந்த ஆளை? இந்த பொம்பளைய 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவில்பட்டி திருவிழால மீட் பண்ணி ஓரங்கட்டி டாவச்சு பீலா விட்டு மால் வெட்டி மவுசா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பணம் வந்ததும் பால் மாறிட்டியடி கைத. டேய், பணம்ன்றதும் பால் மாறினது நீயா இல்ல நானா? நினைச்சு பாடுறா. ஹார்ட்ட டச் பண்றான்ப்பா. இந்த 10,000 ரூபாய் போ போ. மாவனை எவனாவது என் பேட்டைக்குள்ள நுழைஞ்சீங்க, நெஞ்சார்த்து கறி செஞ்சிருவா. ஆமா, கறி செஞ்சு குழம்பு வச்சு சமையல் குறிப்பு பண்ணிடுவாரு. என்ன மாமா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை போய் செலக்ட் பண்ணிருக்கீங்களே? அத்தான், இவ்வளவு ஒழுக்கம் கட்டவளா நீ? சாதாரணமான ஒழுக்கம் கட்டவளா? யாரோ சாப்பிட்ட எச்சல அணில் கடிச்ச மாங்கனி. இப்பதான்பா எனக்கும் தெரியுது. டெல்லி, உன் பொண்டாட்டிய நீயே திருப்பி எடுத்துக்க. என்ன லைப்ரரி புக்கா? உடனே திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு அதான் முழுசா புரட்டி பாத்துட்டீங்களே. பரவாயில்ல மாமா, உங்க கையில இருக்கிற தாலிய அந்த ஆள்கிட்ட மொய்யா கொடுங்க. டெல்லி எங்க எல்லாரையும் சாட்சி வச்சு மறுபடியும் தாலி கட்டி அவளை சந்தோஷமா கூட்டிட்டு போ. கட்டிட மாட்டேன், கம்முன்னு கட. வடிவேலுக்கு அக்கா மாதிரி இருந்து என்ன துள்றா பாத்தியா? சின்ன குழந்தைங்க எல்லாம் ஊசி போட்டு அப்படிதான் பயப்படும். எல்லாம் அமைக்க பிடிங்க, என்னங்க இது? முடி இவ்வளவு வேகமா உதிருது. சௌரியா, ஐயோ என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. பாவி மதுரைங்க, மதுரை. தேசத்தை கிளச்சி என்னை அவமானப்படுத்தின அந்த கணேஷை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ஸ்டாம்பில் சைன் எடுத்து எழுதியிருக்கேன், இதை வச்சே அந்த கணேஷை நான் பரலோகத்துக்கு அனுப்பிடுறேன். என்ன மதுரை, தனக்கு தானே பேசினுக்கிற? அதே அவ்வை சண்முகி வேஷம் கலைஞ்சி போச்சு, அடுத்தது என்ன அவ்வை நடராஜனா? என்னப்பா? ஆமா, சீர்காழி சார் உன்னை பார்த்து எதுவும் சொல்லியா? அதை மட்டும் நீ கேட்காத. ஏ, அவருக்கு எனக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட நட்புப்பா. இதே மாதிரி உங்களுக்குள்ள நட்பு இருந்தது, கடைசியில் எய்ட்ஸ் தான் வரும். கணேஷ், எனக்கு நீ ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன சின்ன உதவி? கேக்குறத கேக்குற, பெருசா கேள. மாட்டேன்ட்டு போறேன். என்னப்பா, இந்த ஸ்டாம்ப இந்த கவர்ல ஒட்டி போஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட் பண்றேன், ஆனா நீ ஒட்டி கொடுக்க மாட்டியா? நானா? ஏ, ஒட்டலாம், ஒட்டு. தண்ணி இல்லையே. அடப்பாவி, ஒரு ஸ்டாம்ப்ல ஒட்ட கூடவா? தமிழ்நாட்டுல தண்ணி இல்லாத போச்சு. சரி, உன்னாக்க கொஞ்சம் இரவலா கொடு, நான் ஒட்டி போஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னடா அது, தமிழ்நாட்டுல எதைத்தான் இரவல் கேட்கறதுன்னு இல்லாத போச்சு. பரவாயில்லையே, இதே ரேட்ல போச்சுன்னா போஸ்ட் ஆபீஸ் வாசல நாக்க நீட்டிட்டுன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும் போல இருக்கு. அப்படி ப்ளீஸ் ஒட்டி கொடுப்பா. சரி, இதான் கடைசி தடவை. இந்த சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுப்பா. நான் மாட்டேன். ஏன்பா? என்ன ஸ்டாம்ப் பத்தியா? மகாத்மா காந்தி படம் போட்டிருக்கு. மகாத்மா காந்தி யார்? நம்ம தேசத்துக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த தேச பிதா. அவருடைய புகழை நாக்கு பாடலாம், ஆனா நம்முடைய நாக்கு அந்த ஸ்டாம்ப் மேல படலாமா? அப்படி பார்த்தா எந்த ஸ்டாம்ப்லயும் நம்ம எச்சில் போட்டு ஒட்ட முடியாதுப்பா. நீ காந்தி படத்துல எச்சில் தடவ போறது இல்லையே, என்ன பின்னாடி தானே தடவ போற? ஓ, முதுகுல ஜில்லுன்னு நாக்கால எச்சல் பண்ண நீ சும்மா இருப்பியா? ஓ, நான் இருப்பேனே. நாயே, நீ சும்மா இருப்ப, ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது. ஏமாந்தே, கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நான் கேமண்டித்தல் சார். நான் நாக்கு நாக்கு அது நாக்கல ஓட்ட. ஐயோ, நான் கொத்தோ. என்னது எல்லாம் இப்படி ஓடுதுங்க? இந்த இந்த ஃபாரின் புக் அப்படி நான் ஓட்டி தரேன். எலிசபெத் டெய்லரா? என்ன சொல்லு கொடுத்து பாரு, ஒண்ணாகவே ஓட்டறேன் பாரு. என்ன கொண்டாதப்பா? ஸ்டாம்ப்ல இப்படி கொல்ல முடியும்? அந்த ஸ்டாம்ப்ல சைன் எடுத்து தரிருக்கேன்ப்பா. அட பாவி ராஸ்கல், நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? ஏன் என்ன கொல்ல பாக்குற? கணேஷ், தொழில்ல உன்னளவுக்கு என்னால வளர முடியலன்ற பொறாமையில இப்படி பண்ணிட்டேன்ப்பா. சீ நாயே, உன்னால ஓட முடியலனாக்க ஓடுறவங்க கால தடி குட்டா, நீ முன்னேற முடியுமா? உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. 5 நிமிஷத்துக்குள்ள இந்த ஆபீஸ விட்டு நீ வெள்ள போல தொலைச்சு கட்டிடுவேன். ஜாகிரதை. கணேஷ் சார், கணேஷ் சார்,
யாரியா நீ? நான் திருப்பதி. நான் மதுரை. கணேஷ் சாரை பார்க்கணும். அவரெல்லாம் பார்க்க முடியாது போயா சார். அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சார். என்ன பார்சல்யா? மியாவுக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு அவர் தெரிஞ்சுப்பாரு. மியாவுக்கிட்ட இருந்தா? இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் கொடுத்துட்றேன், நீங்கள் போங்க. அதுவும் சார் தான், கதை விஷயமா ஆஃபீஸ் வரக்கூடாது சொல்லியிருக்காரு, நீங்களே கொடுத்துருங்க. போங்க சார்னா. என்ன பார்சல்? என்ன முகமூடி? இந்த முகமூடி அணிந்து கொண்டு மாலை 5 மணிக்கு காந்தி பார்க்கிற்கு வரவும். நான் அங்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த முகமூடியில் இடம் இல்லாததால் மீதியை அடுத்த முகமூடியில் காண்க. நம் காதல் கைகூடும் நேரம் வந்துவிட்டது. உங்களை சந்திக்க துடிக்கும் உங்கள் அன்பு காதலி மியா. கணேஷ், நீ காலிடா. என்னடா இன்னும் நீ போலியா? என்ன கவர் பிரிச்சிருக்கு, உள்ள என்ன வந்ததுன்னு தெரியவே இல்லையே. ஹலோ, யாரே? ஹலோ கணேஷ். சாரா? ஆமா, நான் திருப்பதி பேசுறேன் சார். என்னப்பா விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஆபீஸ்க்கு பார்சலோட வந்திருந்தேன். பார்சலா? ஆமா சார். யாரோ மதுரையா கையில இருந்து புடிங்கிட்டாரு. பார்சல் என்னைய கண்டவங்க கிட்ட எல்லாம் கொடுத்து அறிவில்லாதவங்கறத நிரூபிச்சிட்டே போய் நான் பேசிக்கிறப்போ. கவருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஆமா, சீர்காழிக்கு வைஃபை மதுரை ஹேக் பண்ணாரா, அவரும் ஓடி போயிட்டாரா? சாதாரணமா ஓன ராஸ்கலி என்னோட ஆபீஸ்க்கு வந்து எனக்கு வந்த பார்சல் ஒன்னு பிரிச்சு எடுத்துட்டு போயிருக்கான். என்ன இருந்ததுனே தெரியல எனக்கு சார். இன்னைக்கு 4 மணிக்கு எனக்கு பெர்மிஷன் வேணுமே. சும்மா இருமா, நீ இன்னும் வேலைக்கே சேரல, அதுக்குள்ள பெர்மிஷன் பெர்மிஷன்ற. இதே ரேட்ல போச்சுன்னா நீ ரிட்டையர் ஆகி கிட்ட பென்ஷன்லாம் கேட்ப போல இருக்கு. கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்ய வேண்டிய பொண்ணு. அஸ்து கொட்டாம பெர்மிஷன் கொடுத்துருங்க. என்ன, நான் ரொம்ப நாளா மீட் பண்ணணும் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட காதலரை இன்னைக்கு தான் மீட் பண்ண போறேன். நிஜமாவா? ஓகே, போயிட்டு வாமா. நானும் என்னோட காதலியை மீட் பண்ணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். இந்த கேஸ் விஷயமா அலையிறதுனால ஒன்றுமே முடியலை. ஓகே, ஆல் த பெஸ்ட், போயிட்டு வா. கூடிய சீக்கிரம் நீங்களும் அவங்கள சந்திக்க என்னோட வாழ்த்துக்கள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த செல்லுலார் ஃபோனை கையில் வச்சுக்க. நீ அவரை மீட் பண்ணணும்னு எனக்கு நம்ம ஆஃபீஸ் ஃபோனில் ஃபோன் பண்ணி சொல்லு. ஐ ஹவ் டு கங்க்ராலேட் யூ. அடுத்தவங்களோட காதலை இவ்வளோ ஆதரிக்கிறீங்களே. இல்லையா, பின்ன ஊரார் காதலை ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானே வளரும்னு சொல்லுவாங்க. இது என்னோட வெட்டிங் ப்ரெசண்டா? இந்த செல்லுலாரா? ஆசை, நாளைக்கு திருப்பி தர்றோம் போ. சொன்ன மாதிரி முகமூடியோட நிக்கிறாரு. எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? நான் தான் உங்க மியா வந்திருக்கேன். என்ன முகமூடியை கட்டுங்க, அப்பதான் பேச்சு வரும். ஐயோ, என்னாச்சு? என்ன திவ்ய தரிசனம்! அபிஷேகத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஐ லவ் யூ டியர். நீங்களா முகமுடிங்கிற புனைப்பேர்ல கதையெல்லாம் எழுதினாலு? புரசவாக்கத்துல ஒரு பிளாட்ட வாடகைக்கு எடுத்து அதுக்கு கரண்ட் பில்லு கட்டினது நான் தான் கண்ணே. நீங்க சீர்காழிக்கு வைஃபா நடிக்கும் போது கூட அது நீங்க தான் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்தை என் பாஸ் கிட்ட நான் உடனே சொல்லணும். யாரு உன்னோட பாஸ்? டிடெக்டிவ் கணேஷ். ஓ, கணேஷா? சொல்லு சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவான். ஓகே. ஹலோ, நான் வசந்தி பேசுறேன். ஆ, டெல் மீ வசந்தி. நான் இப்பதான் அவரை பார்த்தேன். வெரி குட், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அவர் ஒரு சிஐடியா. முகமுடிங்கிற புனை பேர்ல நிறைய கதையெல்லாம் எழுதிருக்காராம். 6 மாசமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காமலே காதலிச்சிருக்கோம். இன்னைக்கு அவர் ஆபீஸ்க்கு நான் ஒரு முகமுடி பார்சல் அனுப்பிச்சிருந்தேன். அதை போட்டுட்டு வந்து எனக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. அட் லாஸ்ட் ஐ ஃபவுண்ட் ஹிம். அடி பாவி, வசந்தி நீதான் அந்த மியாவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அந்த முகமுடி போட்டு வந்தானே ராஸ்கல், அவன் பேர் மதுரியா? வாவ், யூ ஆர் எ ஜீனியஸ். ஐயோ வசந்தி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ நான் சொல்றது நீங்க கேளுங்க. என்னமா? இப்ப நாங்க நேரா ஷாப்பிங் போறோம். சரி, நாளைக்கு காலையில திருநீர்மலையில கல்யாணம். நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். வசந்தி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? நான் வேலைய ரிசைன் பண்ணிட்டேன். பை. என் காதலும் போச்சு, செல்லுலாரும் போச்சா? என்னம்மா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, யாரையுமே கூப்பிடலையா? எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரு வந்தா என்ன, வராட்டி என்ன, சீக்கிரமா மாலையை மாத்திக்கலாம். 6 மாசம் பொறுத்தீங்க, இன்னொரு 10 நிமிஷம் பொறுக்க கூடாதா? குட்டா வாழ்க்கை பூரா பொறுக்கிட்டே இருப்பாரு. வசந்தி, இதான் முகமூடியா? ஆமா. நல்லா ஏமாந்துட்டியம்மா, இந்த ஆள் முகமூடி இல்ல. நான் தான் முகமூடி, வேணும்னா தீ மிதிக்கவா? குமார், அனாவசியமா பிரச்சனை பண்ணாத, மலையில போய் நீ தீ மிதிக்க போறிய? நல்ல நேரத்துல வந்த கணேஷ், எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. நீயே ஒரு என்கொயரி வச்சு கண்டுபிடிச்சு. கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன். வசந்தி, உனக்கு முகமூடிய பத்தி எல்லா விவரமும் தெரியும் இல்லையா? இப்ப நான் கேக்குறேன் அண்ணே, முகமூடி அண்ணே, நீங்க வந்து 1985-86 தான் முதல் கதை நீங்கல்ல, ராமாயணம், நீங்க என்னதானே? ஆமா, என்னுடையதுதான். ஆனா அட்டையில வால்மீகின்னு போட்டிருந்தது. முகமூடி வால்மீகின்னு ரெண்டு புனை பேர்லயும் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்புறம் இந்த போன மாசம் ஒரு நாவல், எனக்கே அல்வா. ஆமா, நான் எழுதுதானே? அந்த மாதிரி ஒரு நாவல முகமூடி எழுதவே இல்ல. நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க பாத்தியா. நீனு போய் இப்ப நீங்கன்னு ஆரம்பிச்சிட்டாரு அண்ணே. முகமூடி என்ன, இப்போ சமீபத்துல ஒரு நாவல் வெளில வந்தது, மர்ம பிரதேசம்.
ஆமா. அதுல வில்லன் எந்த பக்கத்துல சாவறாரு? கோயம்புத்தூர் பக்கத்துல சாவறாரு. ஏன் கோயம்பேடு பக்கத்துல செத்தா ஒத்துக்க மாட்டாங்களா? எந்த பேஜ்ல சாவறாரு? அது 90வது பேஜ்ல சாவறாரு. அந்த நாவல்ல மொத்தமே 85 பக்கம் தான். அது போற உசுறு சீக்கிரம் போகட்டும்னு 5 பக்கத்தை குறைச்சு சுபம்னு போட்டிருப்பாங்க. இல்ல அங்கேயும் அசுபம்னு போட்டிருக்காங்க. சுபம்னு போடாம ஏன் அசுபம்னு போடுறாங்க? கதையில 30 கொலை, 20 ஆக்சிடென்ட், 4 பேர் தூக்கு மாட்டிட்டு இருக்காங்க, அதான் அசுபம்னு போட்டிருக்காங்க. பாத்தியாமா? நீ என்னோட முகமூடி கிடையாது. என்னம்மா இப்ப வந்து முகமூடி இல்லைன்னு சொன்னா எப்படி? அட பாவி மதுரை, என் தங்கச்சிய ஓரங்கட்டி டா வச்சு பீலா விட்டு மால் வெட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்ப இந்த ஒல்லிப்பம்பளை வளைச்சு போடலான்னு பாக்குறியா? என்ன அது? அட பாவி, டேய் டெல்லி, உன்னோட தங்கச்சி இந்த ஆந்திரா பார்ட்டி நினைச்சா என்னடா பழைய மாம்பழத்துல கொழாடி சண்டையில பார்த்த மாதிரி இருக்குதுன்னு. ஏன்டா டேய் இவ்வளவு நல்ல பொண்ணை விட்டுட்டு அந்த ஒல்லி பொம்பளைக்கு ஆசைப்படுறிய அப்படின்னு அந்த டெல்லி கேக்குற அளவுக்கு வச்சுக்கின பாத்தியா? ஏமா எப்ப மடங்கின நீ? பொம்பளை வேஷம் கட்டினாரே அப்போ ராவே. சரி சரி, அப்ப வணங்கிட்டியா? அத பார், மரியாதையா அந்த பொண்ணு கைத்துல தாலிய கட்டு. ஓகேயா? சரி, கூடவே இன்னொரு போனஸ் கல்யாணமும் இருக்குதுப்பா. போனஸ் கல்யாணமா? 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கினா பேஜர் ஃப்ரீங்கிறாங்களே, அந்த மாதிரியா? யார் அது? நான் தாங்க. ஓ, குண்டு குல்ஃபியா? ஏங்க எப்ப ஏற்பட்ட விபத்து இது? 10 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 25ஆம் தேதி குடுவாஞ்சேரி பேசஞ்சர்ல நடந்த விபத்து. ஓஹோ, நான் மறந்துட்டேன், அவ மறக்கல. அதுவும் சரிதான். ஆளாளுக்கு ஒரு ஆளை செட்டப் பண்ணி மலையில செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா என்னோட முகமூடி யாருன்னு தெரியவே இல்லையே. என்ன மாதிரி இவ்வளவு பேர் முகமூடியோட வராங்க? இதுல என்னோட முகமூடி யாரு? ரேஸ் வைப்போம், கீழே போய் யார் அந்த தூணை தொட்டு வேகமா ஓடி வராங்களோ அவங்களுக்கு தான் நல்ல ஸ்டாமினா. அவரையே செலக்ட் பண்ணிக்கோ. எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் இப்பவே ஐஜிக்கு போன் பண்றேன். என்ன இப்படி தலைக்க ஓடுறாங்க இவங்களும் இல்லையா? அப்ப யார் அந்த காணாத காதலன்? நான் சொல்றேன். தாத்தா நீங்களா? ராஜா, அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க அவருக்கு என்ன பைத்தியமா? குண்டூசி கீழே விழுந்தாலே குனிஞ்சு எடுக்க முடியல அவருக்கு. அவர் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல கஷ்டப்பட்டு மூச்சரைக்க மலை மேல ஏறி வந்திருக்காரு. என்ன? உண்மையான குல்ஃபி கிடைச்சிட்டா? யாரு? நீதான். அது நானா? ஆமா, அன்னைக்கு என்கிட்ட சொந்த ஊர் டெல்லின்னு சொன்னேன், அனாதைன்னு சொன்னேன், அதை வச்சு 1-1-2 கால்குலேட் பண்ண சிதம்பரம் தாத்தாவை டெல்லிக்கு காமிச்சேன், அவர் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கார். ஆமாமா, நீதாமா ஒரிஜினல் குல்ஃபி. அதை கண்டுபிடிச்சு சொன்னதே கணேஷ் தாமா. நீதாமா என்னோட பேத்தி. உங்களுக்கு பேத்தி கிடைச்சிட்டா? உனக்கு தாத்தா கிடைச்சிட்டா, அப்பாவுக்கு பொண்ணு கிடைச்சிட்டா, உனக்கு அப்பா கிடைச்சிட்டா, அப்புறம் என்னமா? என்னோட முகமூடி இன்னும் கிடைக்கலையே. அடா என்னங்க நீங்க, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற முகமூடி கணேஷ் சார் தான். யோ, வாய மூடியா, வாய் தரணும். சும்மா இருடா, நைஸா என்ன மாட்டி உள்ளான்னு பாக்குறியா? முகமூடி யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையா? இல்ல. என்னமா அது, பக்கத்திலேயே வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்க? யோ திருப்பதி, நீ கூட தான் பக்கத்துல நிக்கிற. நீ தான் சொல்றாதையா? நான் இல்லம்மா, டிடெக்டிவ் கணேஷ் தான், எழுத்தாளர் முகமூடி. கடைசியில நீ வந்து சொல்லணுமா? அத நான் சொல்லிருக்க மாட்டேனா? சார், எடிட்டர் இந்த மாசத்து நாவலையும் செக்கையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. தேங்க்யூ. இந்த வசந்தி, இதான் நான் எழுதின இந்த மாசத்து நாவல் அல்வா. இத பத்தியா செக் சிஐடி கணேஷ் போட்டுருப்பாரு. நீங்களா முகமூடிங்கிற புனை பேர்ல நாவல் எல்லாம் எழுதினது? எஸ். இங்க கதையெல்லாம் கூட எழுதுவீங்களா? எப்பவுமே கதை நான் தான், டயலாக் தான் வெங்கட் எழுதுவாரு. பக்கத்திலயே இருந்திருக்கோம், தெரியாம போயிடுச்சு. என்னமா பண்ண முடியும், பார்க்காத லவ் பண்ண இப்படிப்பட்ட இடைஞ்சல் வருங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் ஆயிடுச்சு. நீங்க பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்கீங்க. நான் அப்படி சொல்ல முடியலையே, சும்மா தமாஷ் பண்ண. ஐயோ, மனசு மாறத்துக்குள்ள தாலியை கொண்டாங்க, கட்டிடுறேன், கெட்டி மேளம் கெட்டி மேளம்.